வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இருவால் மெய்யன்பர்களே, இந்த இனிய மாலை பொழுதுநிலே திருப்பூர் மண்டலத்தின் சார்பாக ஒரு அற்புதமான நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அத்துணை மெய்யன்பர்களையும், மண்டலத்தின் சார்பாகவும், அனைத்து அறக்கட்டளைகள் தவ மையங்கள் சார்பாகவும், எங்களின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்று இன்றைய சிந்தனையை நாம் துவங்குவோம். அன்பர்களே, அங்கோ இங்கோ அலையாமே அருகே அமர்த்தி ஆனந்தோ, அங்கோ இங்கோ அலையாமே அருகே அமர்த்தி ஆனந்தோ, இங்கே உள்ளது அறியல்றேல் இதயம் தொட்ட சர்க்குருவே, எங்கே எங்கே எல்பவரை இருந்தபடியே இன்பமுறை, எங்கே எல்பவரை இருந்தபடியே இன்பமுறை, செங்கை காட்டி அடைக்கின்றே, செங்கை காட்டி அடைக்கின்றே, குருவே தவமே பணிகின்றே. வாழ்க வளமுடன். அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, உடல் யோகம் நம்முடைய கலாச்சாரத்திலே மனதிற்கு ஒரு யோகமும் உடலுக்கு ஒரு யோகமும் உண்டு. உடல் யோகம் என்பது உடற்பயிற்சி, மன யோகம் என்பது தியான பயிற்சி. அந்த வகையிலே இந்த உடல் என்கின்ற வாகனம் சிறப்பாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பிறவியினுடைய நோக்கம் சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. அந்த வகையிலே இந்த உடல் யோகம் என்பது உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள். நம்முடைய வேதாத்திரியத்திலே மகரிஷி அவர்கள் நமக்கு முதன் முதலாக கொடுக்கப்பட்ட தவம் உடற்பயிற்சி. ஏனென்று சொன்னால், உடற்பயிற்சியை நாம் செய்யும் பொழுது தவம் போன்று செய்ய வேண்டும் என்று குரு அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்பர்களே, முற்காலத்திலே மனிதர்களுடைய வாழ்க்கை மெதுவாக நகரும் தன்மை கொண்டதாக இருந்தது. அதற்கு ஏற்றாறு போன்று ஆசனங்கள், உடற்பயிற்சிகள் அந்த காலத்திலே வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை மூன்று விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கை பிரிகிறது. பரபரப்பான வாழ்க்கை, வேகமான வாழ்க்கை, மனதிற்கு அழுத்தத்தை தரக்கூடிய வாழ்க்கை. இந்த மூன்று நிலைகளிலே இன்றைக்கு இருக்கின்ற மக்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மூன்றிலிருந்தும் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு பழங்கால யோக முறைகள் ஒத்து வருமா என்றால் சந்தேகம் என்பதை உணர்ந்த கலியுகத்தினுடைய குரு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த உடற்பயிற்சியை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு அற்புதமான உடற்பயிற்சி நம்முடைய உடற்பயிற்சி. பயிற்சிக்கு செல்வதற்கு முன்னால் நாம் இரண்டு விஷயங்களை பார்த்துவிட்டு பயிற்சிக்கு உள்ளே செல்வோம். இன்றைக்கு அத்தனை அன்பர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மெய்யன்பர்கள் அனைவரும் உடற்பயிற்சி செய்திருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த உடற்பயிற்சி என்பது மகரிஷியினுடைய பயிற்சி. வேத காலத்திலே என்ன கூறப்பட்டுள்ளதோ
அதனுடைய அத்தனை அம்சங்களையும் கொண்டது நம்முடைய உடற்பயிற்சி. இதுதான் முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, உலகத்திலே சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் தோன்றிய காலம் முதலே அந்த இரு மருத்துவ முதலைகளும் முதல் முதலாக இந்த உலகத்திற்கு வந்து அதற்கு பிறகு மருத்துவம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை இந்த உலகத்திலே முதல் முதலில் வந்தது. அந்த மருத்துவத்திற்கு பெயர் வர்ம மருத்துவம். மகரிஷியினுடைய உடற்பயிற்சி வர்ம மருத்துவத்தை சார்ந்தது. எல்லா சித்தர்களாலும் கிட்டத்தட்ட மனிதனுடைய உடலிலே 1000 மேற்பட்ட வர்ம புள்ளிகள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஆனால் எல்லா ஒரு சேர ஏற்றுக்கொள்ளப்பட்டது 108 வர்ம புள்ளிகள் அடங்கியது இந்த உடல். இந்த உடலிலே இந்த 108 வர்ம புள்ளிகள் இயங்குகின்றன. உயிர் ஆற்றல் நிலையங்கள் என்று சொல்லப்படுகிறது, அல்லது உயிர் ஆற்றல் மையங்கள். இதற்கும் மகரிஷியினுடைய உடற்பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் என்றால், மகரிஷியினுடைய உடற்பயிற்சி இந்த மருந்தில்லா மருத்துவத்தை ஒத்து வருவது. எவர் ஒருவர் மகரிஷியினுடைய உடற்பயிற்சியை தினமும் செய்கின்றார்களோ, எல்லா பயிற்சிகளும் அவர்கள் அவர்களுடைய உடலிலே உள்ள இந்த 108 வர்ம புள்ளிகளையும் தனக்குத்தானே இயக்கிக் கொள்கின்றார்கள். அத்துணை அன்பர்களும் ஒரு வர்மானியர், வர்மக்கலை தெரிந்தவர்கள் என்பது பொருள். மற்றொன்று, இந்த வர்ம புள்ளிகளிலே 10 இடங்கள் மிக மிக முக்கியமானவை. அதற்கு வர்மத்திலே உயிர் அடங்கல்கள் என்று பெயர் உண்டு. இந்த உயிர் அடங்கல் என்பது ஒரு மனிதனுடன் யாராவது நம்மை தாக்கினாலோ, ஒரு விபத்து நமக்கு நேர்ந்தாலோ, அல்லது தற்செயலாக நாமே கீழே விழுந்து விட்டு உடலில் இந்த உயிர் அடங்குகின்ற இந்த 10 இடங்களில் ஒரு அதிர்வு ஏற்பட்டாலோ நாம் சுயநினைவை இழந்து விடுவோம். அந்த இடத்திலே ஒரு வர்மக்கலை தெரிந்த ஒரு வர்மானியர் சுயநினைவை இழந்த அந்த நபருக்கு இந்த உயிர் அடங்கி இருக்கின்ற 10 இடங்களை தொட்டு அழுத்தம் கொடுக்கும் பொழுது எந்த இடத்திலே இந்த உயிர் அடங்கி இருக்கின்றதோ மீண்டும் எழுச்சி பெற்று அவர் சுயநினைவுக்கு வந்து விடுவார். அதாவது மரணத்தின் வாசலில் இருக்கின்ற ஒரு நபரை சுயநினைவை மீண்டும் புனர்ஜென்மம் கொடுத்து மறுபிறவி கொடுத்து அளிக்கக்கூடிய இந்த உயிர் அடங்கல்களை இயக்குவார். சரி, இதற்கும் மகரிஷியினுடைய பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இந்த 10 உயிர் அடங்கல்களும் நம்முடைய உடற்பயிற்சிக்கு உள்ளே மகரிஷி அவர்கள் நமக்கு சூட்சுமமாக கொடுத்திருக்கின்றார்கள். கைப்பயிற்சியில் ஒரு இடத்திலும், கால் பயிற்சியில் 5 உயிர் அடங்கல்களிலும், நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில் 1 இடத்திலும், உடலை தேய்த்து விடுதல் மசாஜி பயிற்சியில் 3 இடங்களிலும், ஆக மொத்தம் 10 இடத்திலே இதை மகரிஷினவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நமக்கு இருப்பது இப்பொழுது 1 மணி நேரம். நம்ம பயிற்சிக்கு உள்ளே இப்போ நம்ம செல்லலாம். கைப்பயிற்சி, இந்த கைப்பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. முதல் பயிற்சி, இரு கைகளை மேலே உயர்த்தி நீண்ட மூச்சு 4 முறை, அதாவது இயல்பான மூச்சு, கைகளை கீழே இறக்கி 2 முறை மூச்சு விடுகின்றோம். இது போன்று 3 தடவை செய்கின்றோம். 12 முறை மூச்சை இழுத்து விடுகின்றோம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது இரு கைகளும், உள்ளங்கைகள் 2 ஒன்றாக ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பயிற்சி செய்யும் பொழுது இரு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து மூச்சை இழுக்கும் பொழுது உள்ளங்கைகளில் நம்முடைய முக்கியமாக தட்சிணை காலம் என்கின்ற ஒரு வர்மமும், உள்ளங்கை வெள்ளை வர்மம் என்கின்ற 2 வர்ம புள்ளிகள் நாம் இரு கைகளையும் சேர்த்து அழுத்தும் பொழுது இயக்கம் பெறுகின்றன. அதற்கு என்ன காரணம்? அதற்கும் இந்த மூச்சுக்கும் சம்பந்தம் இருக்கு. அங்கே உள்ளங்கைகளிலே அந்த கை இயற்கையாக அழுத்தும் பொழுது இருதயத்திற்கு உடல் முழுவதும் அந்த இரத்த ஓட்டத்தை சீராக செலுத்துவதற்கு அந்த தட்சிணை காலம் பயன்படுகிறது. 1. 2, இந்த உள்ளங்கை வெள்ளை வர்மம் அதுவும் அழுத்தப்படும் பொழுது
மூச்சை இழுத்து விடும் பொழுது இடகலை பிங்கலை சமன்பட்டு இயக்கம் பெறும். அப்ப சுழிமுனை இயக்கம் பெறும் பொழுது தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் நம் உடலில் தீர்க்கப்படும். அதனால தான் மகரிஷி கைகளை மேலே உயர்த்தி ரெண்டு கைகளையும் ஒன்றாக இணைத்து கொள்ளும்படி நமக்கு கூறியிருக்கின்றார். அப்ப இந்த முதல் நிலை நம்ம இந்த பயிற்சியை செய்யும் பொழுது மூச்சை நல்லா இழுத்து விடும் பொழுது கால் பகுதியில் இருக்கின்ற ரத்தம் தலைக்கு வந்து தலைப்பகுதியில் இருக்கின்ற ரத்தம் கால் பகுதி வரை சென்று உடல் முழுக்க இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது. அந்த இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் பொழுது இரு கைகளையும் ஒன்றாக இணைத்து கொள்ளும் பொழுது அந்த இரத்த ஓட்டத்தை உடல் முழுவதும் கொடுக்கின்ற இருதயத்தை பலப்படுத்துகிறது. மற்றொன்று பிராணசக்தியான இடகலை பிங்கலை சுழிமுனை இந்த முக்கியமான மூன்று நாடிகளை இயக்கம் பெறுவதற்கு ஒரு வழிவகை செய்கின்றது. மற்றொரு காரணம் இருக்கிறது, நம்ம பின்னாடி இப்போ வரப்போகின்றோம். இரண்டாவது நிலை செய்யும் பொழுது எந்த உடலுக்கு நம்ம வந்து உடல் இந்த இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி கொடுக்கின்றோமோ அந்த இரத்த ஓட்டத்தை வளிமண்டலத்திலிருந்து இழுக்கின்ற காற்றை உள்ளே நாம் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது, ஏன்னா வெளியில இருக்கின்ற காற்றுக்கு பெயர் நாம் ஒரு முறை மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது 78.5% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் 0.04% கார்பன் டை ஆக்சைடும் 0.46% மந்த வாயுக்களும் உள்ளே செல்கின்றன. அது வெளியில இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேர் வந்து வளிமண்டலம் வாயுக்கள். எப்ப நம்ம உடலுக்குள்ள அந்த மூச்செழுத்து உள்ளே போச்சோ அதுக்கு பேர் வந்து பிராணன்னு பேர். இந்த பிராணனை உள்ளே இழுத்து நுரையீரல் அசுத்த ரத்தத்தை சுத்த ரத்தமாக ஆக்சீகரணம் செய்து இந்த இருதயத்திற்கு கொடுக்கின்றது. அப்படி இருதயத்துக்கு கொடுத்த பிறகுதான் உடல் முழுக்க இந்த ரத்தம் வந்து பாய்ச்சப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த முதலிலே இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தினோம் உடல்ல, இந்த இரத்த ஓட்டம் சீர்படுவதற்கு நுரையீரலினுடைய உதவி இல்லாமல் இந்த இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் செல்லாது. எனவேதான் இரண்டாவது நிலையிலே அந்த நுரையீரலை நன்றாக பலப்படுத்துவதற்கும் நுரையீரலுக்கு உள்ளே 100% காற்றை உட்கிரகித்துக் கொள்வதற்கும் நமக்கு இந்த இரண்டாவது பயிற்சியை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மகரிஷியினுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்றால், நம்ம மேல நிறைய நம்பிக்கை இருக்கு அவருக்கு. நம்ம ஒரு சில பயிற்சிகள் சரியா செய்ய மாட்டோம்னு அவருக்கு தெரியும். இப்போ கைப்பயிற்சியினுடைய முதல் நிலை ரெண்டு கைகளை யார் சரியா ஒன்னா ஒட்ட வைக்கலையோ, இந்த இரண்டாவது நிலையில வந்து திருப்பி ரெண்டு கையும் முன்னாடி வந்து நம்ம ஒன்னா சேர்ப்போம். அப்படி சேர்க்கும் பொழுது முதல் நிலையில் யார் யாரெல்லாம் அந்த தட்சிணை காலம் உள்ளங்கை வெள்ளை வர்மத்தை விட்டு விட்டோமோ இந்த இரண்டாவது நிலையில மகரிஷி நமக்கு வந்து பிடிப்பாரு. மகரிஷியுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பயிற்சியில முக்கியமான இடங்களை ஒரு இடத்துல விட்டுட்டோம்னா திருப்பி இன்னொரு இடத்துல அந்த அதை வந்து ஒரு இணைப்பு கொடுப்பார். அதுதான் இப்போ முதல் ரெண்டு நிலைகள்ல இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறோம், காற்று ஓட்டத்தை சீர்படுத்திட்டோம். இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போக போறோம். நிலை 3, 4, 5 இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கிட்டத்தட்ட 360 இணைப்புகள் உள்ளது. தலைப்பகுதி ஸ்கல் பகுதியில் 86 இணைப்புகளும், த்ரோட் தொண்டை கழுத்து பகுதியில் 6 இணைப்புகளும், தொராக்ஸ் மார்புக்கூடு பகுதியில் 66 இணைப்புகளும், ஸ்பைன் அண்ட் பெல்விஸ் முதுகெலும்பு இடுப்பு பகுதியில் 76 இணைப்புகளும், ஹேண்ட்ஸ் ஆர்ம் ஃபிங்கர்ஸ் கைகள் விரல்கள் தோள்பட்டையில் 64, கால் பகுதியில் மற்றும் டோஸ் கால் கீழ்பகுதியில் 62 இணைப்புகளும் உள்ளன. ஆக மொத்தம் 360 இணைப்புகள். இந்த 360 இணைப்புகளிலே 6 இணைப்புகள் மட்டும் 360° சுழலும் தன்மை கொண்டது. 2 தோள்பட்டைகளிலே 2 பந்து கிண்ண மூட்டு, இடுப்பு பகுதியில் 2 பந்து கிண்ண மூட்டு, கால் முட்டி பகுதியில் 2 கால்களிலும் 2 பந்து கிண்ண மூட்டு. இந்த பந்து கிண்ண மூட்டிற்கு தினமும் நாம் வந்து ஒரு லூப்ரிகேஷன் எண்ணெய் பசை நம்ம வந்து விட வேண்டும். அதுதான் நிலை 3, 4, 5. இந்த நிலை 3, 4, 5 நம்ம இந்த பயிற்சியை நம்ம வந்து செய்யும் பொழுது வலதுகை வளச்சுழலாக 5, இடதுகை 5, வலதுகை முன்னோக்கி 5, இடதுகை முன்னோக்கி 5, இரு கைகளும் பின்னோக்கி 5, இரு கைகளும் முன்னோக்கி 5, வலது காலை முன்னே வைத்து பின்னோக்கி 5, பின்னோக்கி 5. இப்படி செய்யும் பொழுது அந்த எலும்புக்கும் பந்து கிண்ண மூட்டிற்கும் இடையே உள்ள அழுத்தம் பெறுகிறது. அந்த இடத்துல அழுத்தம் பெறும் பொழுது இயற்கையாகவே உள்ளுக்குள்ள ஒரு திரவம் சுரந்து விடும். இப்ப நம்ம வீட்டுல வந்து கதவுல தாப்பால்ல சத்தம் வருது, என்ன பண்ணுவோம்? நம்ம
கொஞ்சம் எண்ணெய் விடுறோம் இல்லையா, இப்ப எண்ணெய் விட்டோம்னா என்ன ஆகுது, அந்த சத்தம் நின்று போயிடுது. அப்போ அந்த மாதிரி தான் இந்த நிலை 3, 4, 5 செய்யும் பொழுது இன்னைக்கு நம்ம வந்து தோள்பட்டை 2 தோள்பட்டை பால் பந்துக்கு இந்த மூட்டுக்கு நம்ம இன்னைக்கு லூப்ரிகேஷன் ஆயில் மசாஜ் நம்ம பண்ணிட்டோம். இதை விட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 விரல்களையும் ஒன்னா குவித்து வைக்கிறோம் பாருங்க, சமான முத்திரை அல்லது முகுண முத்திரை என்று பெயர். இந்த கைகளை குவித்து வைத்து கொண்டு இந்த பயிற்சி செய்யும் பொழுது முதல் உயிர் அடங்கல், கௌலி அடங்கல் என்கின்ற உயிர் அடங்கல் அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சமான முத்திரையில கை வைக்கும் பொழுது. மற்றொரு சிறப்பு என்னவென்றால், மனிதனுடைய உடலிலே இருக்கின்ற 96 தத்துவங்களிலே பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிருகிரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்று சொல்லுகின்ற தச வாயுக்கள், இடகலை, பிங்கலை, சுழிமுனை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்படை, சங்கினி, குகு என்று சொல்லுகின்ற தச நாடிகள் மிகவும் முக்கியம். இதில் குறிப்பாக பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்று சொல்லுகின்ற பஞ்ச பிராணங்களும், இடகலை, பிங்கலை, சுழிமுனை, புருடன், காந்தாரி என்று சொல்லுகின்ற பஞ்ச நாடிகளும் தினமும் ஒவ்வொரு மனிதரும் இயக்க வேண்டும். இந்த பஞ்ச நாடிகள் பஞ்ச பிராணன் தினமும் எவர் ஒருவர் இயக்குகின்றாரோ அவர் இந்த புவியில் 120 ஆண்டு காலம் உயிர் வாழ்வார் என்று வர்ம நூல்கள் சொல்லுகின்றன. நம்ம என்ன பண்றோம், சமான முத்திரை கை 5 விரல்களையும் ஒன்றாக அழுத்தி கொண்டு இந்த சமான முத்திரை செய்யும் பொழுது 2 நன்மைகள் நடைபெறுகிறது. ஒன்று, உயிர் அடங்கலை வந்து நம்ம வந்து இயக்க வைக்கிறோம். மற்றொன்று வந்து, இந்த 5 விரல்களை சமான முத்திரையில் நாம் அழுத்தி கொள்ளும் பொழுது பஞ்ச பிராணன் என்று சொல்லுகின்ற பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்று சொல்லுகின்ற 5 பிராணங்கள் இயக்கம் பெறுகின்றன. அடுத்ததாக 6வது நிலை பயிற்சி செய்யும் பொழுது நம்ம கைகள் என்ன பண்றோம், 2 கட்டைவர்களை ஒன்றாக இணைத்துக் கொண்டு வலது பக்கம் இடது பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் திரும்பும் பொழுது, வலது பக்கம் திரும்பும் பொழுது இடது கால் கட்டை விரலில் அழுத்தமும், இடது பக்கம் திரும்பும் பொழுது வலது கால் கட்டை விரலில் அழுத்தம் கொடுக்கும் பொழுதும் இடகலை, பிங்கலை இயக்கம் பெறும். எப்போ இடகலை பிங்கலைக்கு ஒரு இயக்கம் கிடைச்சிருச்சோ சுழிமுனை திறந்து விடும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சி மட்டும் நம்ம கண்களை திறந்து கொண்டு செய்கின்றோம். ஏன் என்று சொன்னால், கண்களை திறந்து கொண்டு இந்த பயிற்சி செய்யும் பொழுது வலது கண்ணிலே புருடன் நாடியும் இடது கண்ணிலே காந்தாரி நாடியும் இயக்கம் பெறுகின்றன. அப்படி என்றால் கால் கட்டை விரலை அழுத்தி கொண்டு கண்களை திறந்து கொண்டு இந்த பயிற்சியை செய்யும் பொழுது இடகலை, பிங்கலை, சுழிமுனை, புருடன், காந்தாரி 5 நாடிகள் இயக்கம் பெறுகின்றன. அப்படி என்ன பாருங்க, நிலை 3, 4, 5 பஞ்ச பிராணனை இயக்கிறோம், நிலை 6 பஞ்ச நாடிகளை நம்ம இயக்கிட்டோம். மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இடுப்பை நன்றாக 180 டிகிரி வலது பக்கமும் 180 டிகிரி இடது பக்கமும் இடுப்பை திருப்ப வேண்டும். 360 டிகிரி இடுப்பை திருப்பினாதான் இந்த பயிற்சிக்கு நன்மை கிடைக்கும். ஏன் என்று சொன்னால், நம்ம வந்து இந்த கைகளை நம்ம என்ன பண்றோம், 2 கட்டை விரலை ஒன்னா இணைச்சு 4 விரலை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மூடிக்கிட்டு இப்படி திரும்புறோம் இல்லையா, இதுக்கு பேர் வந்து அர்த்த கைலாஷ் முத்திரைன்னு பேரு. அதனுடைய சிறப்பு என்னவென்றால், உடலினுடைய சரியான வடிவத்தை கொடு. 2வது, கண்களை திறந்து கொண்டு ஏன் செய்கிறோம் என்றால், அர்த்த கைலாஷ் முத்திரை அல்லது கைலாஷ் முத்திரை கண்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். 2வது. 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாள்பட்ட வியாதிகள் இருப்பவர்கள், நாள்பட்ட வியாதிகளுக்கு மருந்து 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம்லாம் சில பேர் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்கெல்லாம் இந்த 6வது நிலை பயிற்சி சரியான முறையில் செய்யும் பொழுது அந்த மருந்து மாத்திரை மூலமாக ஏற்படுகின்ற பக்க விளைவுகளினுடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட சிறப்பு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு உடலிலே நம்ம வந்து புலன்களை இயக்கும் பொழுது தினமும் நம்ம என்ன ஜீவகாந்தம் செலவாகுது. அப்போ உடல்ல வந்து இறந்த செல்கள் தினமும் உதிர்ந்துடும், மறுபடியும் செல்கள் இனப்பெருக்கம் செய்யும். ஒரு உடல்ல இறந்த செல்கள் உதிராமல் உடலுக்கு உள்ளேயே தேக்கமுருமானால் அந்த செல்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து ஒரு மாநாடு போட்டு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இறந்த செல்கள் எல்லாம் மொத்தமா ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல எந்த உறுப்பிலே அந்த செல்கள் தங்குகிறதோ அந்த இடத்திலே ஒரு டியூமர் கட்டி உருவாகி நாளடைவிலே அதுதான் புற்றுநோய் கட்டியாக மாறும். இது இறந்த செல்கள் உடம்புக்குள்ள தேக்கமுறக்கூடாது. இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறோம் என்றால்,
இந்த அர்த்த கைலாஷ் முத்திரையை வைத்துக் கொண்டு இடுப்பை நன்றாக வளைத்து இந்த பயிற்சி செய்யும் பொழுது உடலுக்கு உள்ளே இறந்த செல்களை தங்க விடாமல் வெளியேற்றி விடுகின்ற அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி. ஏழாவது நிலை செய்யும் பொழுது உள்ளங்கைகளை நன்றாக குவித்து வைத்துக் கொண்டு, ஏன்னா அந்த முட்டி ரெண்டு முட்டிலையும் பாத்தீங்கன்னா முட்டிய சுத்தி நீங்க ரெண்டு ரெண்டு விரல் கேப் விட்டுட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு வந்தீங்கன்னா எட்டு புள்ளிகள் வரும். அந்த எட்டு புள்ளிகளுக்கு சேர்த்து வந்து சிரட்டை வர்மம் அப்படின்னு பேர். அந்த முட்டிக்கு கீழே மாதிரி ஒரு முண்டு ஒன்று குண்டு மாதிரி தெரியும், அதுக்கு பேர் குதிரை முகவர்மம்னு பேர். அந்த குதிரை முகவர்மம் தான் இந்த முட்டியினுடைய சுவிட்ச். ஒரு சுவிட்ச் போட்டால் லைட் எரிகிற மாதிரி அந்த குதிரை முகவர்மத்தை இந்த ஐந்து விரல்களையும் ஒன்றாக அழுத்தி கொண்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு முட்டியில வச்சுட்டு அழுத்தும் பொழுது இந்த எட்டு புள்ளிகளை இணையக்கூடிய சிரட்டை வர்மம் வேலை செய்யும். முட்டிக்கு கீழே வர்மம் வந்து நம்முடைய நடு, அதாவது ஆகாய விரல் இருக்கு பாருங்க, அந்த விரல் அந்த இடத்த அழுத்திக்கிட்டு நம்ம அப்படி சுழற்றும் பொழுது என்ன ஆகும் கேட்டா, முட்டிக்கு வந்து உடனடி ஆற்றல், இன்ஸ்டன்ட் எனர்ஜி நம்ம முட்டிக்கு கிடைச்சிடும். ஏன் இந்த பயிற்சி வந்து வலச்சுழல் இடச்சுழல் மீண்டும் வலச்சுழல் ஏன் அப்படி பண்றோம்னு கேட்டீங்கன்னா, உயிரினுடைய சுழற்சி வலச்சுழலாக இருப்பதால் நம்ம திருப்பி வலச்சுழல்லையே விட்டுடணும். வாழ்க வளமுடன். இப்ப கைப்பயிற்சி முடிச்சிட்டோம். இந்த கைப்பயிற்சியில பாத்தீங்கன்னா மொழி பிறர்கை வர்மம், கௌலி காலம், உள்ளங்கை வெள்ளை வர்மம், தட்சிணை காலம், மணிபந்த வர்மம், சூடோத்திரி வர்மம், தீத வர்மம், மூட்டு வர்மம், ஜவ்வு வர்மம் என்கின்ற இத்தனை வர்மங்கள் இந்த கைப்பயிற்சியில் இயங்குகின்றன. அடுத்தது கால் பயிற்சி. இந்த கால் பயிற்சி போகும் பொழுது ரெண்டு காய்கள் கால்களை இன் அவுட் பண்றோம் ஐந்து முறை, அதுக்கப்புறம் வலது இடது ஐந்து முறை, அதுக்கப்புறம் சுழற்சி கணுக்கால் சுழற்சி, கணுக்கால் பகுதி இருக்கு அந்த டோ பகுதி வரைக்கும் வலச்சுழல் இடச்சுழல் வலச்சுழல் ஐந்து ஐந்து முறை பண்றோம். இதுல இந்த முதல் நிலையும் இரண்டாவது நிலையும் செய்யும் பொழுது நம்முடைய கவனம் இடுப்பு பகுதியில இருக்கணும். அந்த இடுப்புல இருக்கின்ற ரெண்டு பந்துக்கிண்ண மூட்டுக்கு நம்ம லூப்ரிகேஷன் கொடுக்கறோம். இப்ப நம்ம ஆறு பந்துக்கிண்ண மூட்டுக்கும் லூப்ரிகேஷன் கொடுத்துட்டோம். கைப்பயிற்சியில நிலை மூன்று நான்கு ஐந்தில் தோள்பட்டை பந்துக்கிண்ண மூட்டுக்கும், கைப்பயிற்சியில் நிலை ஏழில் கால் முட்டிகளுக்கும், கால் பயிற்சி நிலை ஒன்று ரெண்டில் இந்த இடுப்புக்கும் நம்ம இப்ப லூப்ரிகேஷன் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த கால்களை சுழற்றும் பொழுது கணுக்கால் பகுதி, அது கணுக்கால் பகுதிக்கு கீழே இருக்கின்ற பகுதிக்கு அந்த ஆற்றலை கொடுக்கிறோம். ஏன் கேட்டீங்கன்னா உடலினுடைய மொத்த எடையும் தாங்குற இடம் அந்த இடம் தான். இதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கால நம்ம என்ன பண்றோம், அழுத்துக்கிட்டே வரும். இந்த உள்ளங்காலை நம்ம அழுத்தும் பொழுது அக்கு பிரஷர்ல இருக்கிற கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்ஸ் வந்து இந்த உள்ளங்கால நம்ம மகரிஷியோட பயிற்சிக்குள்ள மகரிஷி புகுத்தி இருக்கிறார். அக்குப்ரஷர் மருத்துவத்தில் இருக்கிற 35 பாயிண்ட், கிட்டத்தட்ட 35 to 38 பாயிண்ட்ஸ் வந்து இந்த உள்ளங்கால வந்து மகரிஷ் நமக்கு கொடுக்கிறார். இது நம்ம ஒரு இடம் கூட கேப் விடாம அழுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கைகளை வைக்கிற முறையே சரியான முறையில வைக்கணும். நம்ம அந்த கைகளை வைக்கிற முறையில நேரடி வகுப்புகள் நடக்கும்போது நம்ம பார்க்கலாம். இந்த கைகளை சரியான முறையில் வைத்துக் கொள்ளும் பொழுது கால் பாதத்தினுடைய மேல் பகுதியில் கட்டை விரலினுடைய முழி பகுதியிலும் கட்டை விரலுக்கும் மெட்டி விரலுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு பகுதியில், அதாவது சுண்டிகை அடங்கல் விருத்தி அடங்கல் என்கின்ற இரண்டு உயிர் அடங்கல்கள் வேலை செய்யும். இப்ப உள்ளங்கால் பக்கம் வரும். இந்த உள்ளங்கால் பக்கம் வரும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும், தலைப்பகுதி, கண் பகுதி, காது பகுதி, கழுத்து பகுதி, மார்பு பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, கால் பகுதி. இப்ப எல்லா இடங்களையும் நம்ம அழுத்திக்கிட்டே வரும். இப்படி எல்லா இடங்களையும் அழுத்திக்கிட்டு வரும் பொழுது இடம் கூட வந்து கேப்பே விடக்கூடாது, இடைவெளி இல்லாமல் அழுத்தி கொண்டு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான இரண்டு வர்மங்கள் உள்ளங்கால்ல இருக்கு, உள்ளங்கால் வெள்ளை வர்மம், மற்றொன்று வந்து முத்து தாமரை வர்மம் என்ற இரண்டு வர்மம் உள்ளங்கால்ல இருக்கு. இதனுடைய நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பர்களே, நமக்கு எல்லா வியாதியும் சொல்லிட்டு வரும். நம்ம கிட்ட சொல்லாம வர ஒரே ஒரு வியாதி எதுன்னு கேட்டீங்கன்னா மாரடைப்பு, கார்டியாக் அரெஸ்ட் மட்டும்தான். அந்த மாரடைப்பு கூட நமக்கு வராமல் இருப்பவர்கள் நமக்கு இந்த அற்புதமான இந்த பயிற்சியை கால் பயிற்சியில கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உள்ளங்கால் நம்ம அழுத்தும் பொழுது மார்பு பகுதி முடிகின்ற இடம், வயிற்று பகுதி ஆரம்பமாகின்ற இடத்தினுடைய நடு பகுதி தான், நடு அந்த இதெல்லாம் காலில் கால் உங்களுடைய கால் அவங்கவுங்க காலில் பார்த்தீங்கன்னா நடு நடுவில் இருக்கும் அந்த இடம், அது உள்ளங்கால் வெள்ளை வர்மம். அது என்ன பண்ணும், அதுவும் இந்த அதுல இருந்து நான்கு விரல் கீழே வயிற்று பகுதி முகுந்து இடுப்பு பகுதி ஆரம்பிக்கிற இடத்துல நம்ம அழுத்திக்கிட்டே போகும். அதனுடைய என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாரடைப்பு வராமல் பாதுகாக்கும். ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்தவங்களுக்கு ரெண்டாவது அட்டாக்கு மூன்றாவது அட்டாக்கு லைஃப் லாங் அவங்களுக்கு வரவே வராது.
ஏற்கனவே ரெண்டு மூணு அட்டாக் வந்தவங்களுக்கு இனிமேல் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், பிரச்சனையே இல்லாதவர்களுக்கு இதை பத்தி நமக்கு வந்து வரவே வராது. அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி. அப்போ உள்ளங்கால் முழுக்க நம்ம அழுத்திட்டோம், கடைசி வரைக்கும் அழுத்திக்கிட்டு வரணும். நிறைய பேர் முக்கவாசி அப்படியே கால் கீழ்கால் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் விட்டுடுறோம். அந்த கடைசியில பின்காலையும் சேர்த்து நம்ம அழுத்தணும். அந்த பின்காலையும் சேர்த்து அழுத்தினால்தான், ஏன்னா அந்த இடத்துலதான் வந்து ஆனஸ் பகுதி இருக்கு, மலச்சிக்கல் வராமல் பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு பகுதி அந்த காலினுடைய பின்பகுதி தான். ஏன் என்று சொன்னால், மலச்சிக்கல் வந்து விட்டால் வாழ்க்கையே நமக்கு சிக்கலாகிவிடும். அதை பார்த்துக்க. அடுத்துட்டு மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக இந்த காலினுடைய பகுதியை, தண்டுவட பகுதியை இப்ப நம்ம அழுத்த போறோம். இந்த தண்டுவட பகுதியை அப்படி மேலிருந்து கீழாக அப்படி அழுத்தும் பொழுது, கட்ட வரல இருந்து அழுத்திட்டு வரும்போது மேல என்ன அழுத்தம் கொடுக்கிறோமோ அதே அழுத்தம் கீழ்ப்பகுதிக்கும் கொடுக்கணும். ஏன் என்று சொன்னால், அந்த கீழ்ப்பகுதிக்கு அழுத்தம் குறைந்தால் பித்தப்பைக்கு அழுத்தம் போகாது. கால் பிளாடர்ல பித்தப்பையில வந்து பித்த நீர் சரியான முறையில் சுரப்பதற்கும், பித்தப்பையில் கல் வராமல் பாதுகாத்து, ஏற்கனவே பித்தப்பையில கல் இருக்கிறவங்க, பித்தப்பை எடுத்தவங்க, இவங்க எல்லாருக்கும் அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி. அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ரெண்டு சைட்லயும் நல்ல சமமான அழுத்தத்தை கொடுக்கணும். அப்படி அழுத்தத்தை மேலிருந்து கீழ் வழிக்கு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு வரும்பொழுது, அந்த நடு காலினுடைய நடு பகுதி, அந்த வயிற்று பகுதி வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி மேல போய் கீழே வரணும். எல்லாம் அப்படியே அந்த பள்ளத்திலேயே வந்துருவீங்க. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து முக்கியமான பெண்களுக்கானது சக்தி, அந்த சக்தி வர்மத்தை பெண்கள் தினமும் அந்த கால் பயிற்சியில் அழுத்தி விடும் பொழுது, இர்ரெகுலர் பீரியடு, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட சுழற்சி முறை சரியான முறைக்கு வந்துடும். மாதவிடாய் காலங்கள்ல அதிகமான உதிரப்போக்கு, பிளீடிங் அதிகமா இருக்கிறது தடுக்கப்படும். ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுதல் வராமல் தடுக்கப்படும். நான்காவதாக, மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகின்ற வயிற்று வலி தீரும். நான்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கு, இந்த நன்மைகள். அப்ப அதை சரியான முறையில் எடுத்தோம். ஏனோ தானும் இந்த பயிற்சியை தயவு செய்து பண்ணாதீங்க. மகரிஷியினுடைய உடற்பயிற்சி என்பது தவத்திற்கு எப்படி நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, உடற்பயிற்சிக்கும் அதே முக்கியத்துவம் கொடுத்தால்தான், இந்த உடல் என்கின்ற வாகனம் சரியாக இருந்தால்தான் தவம் நமக்கு சரியா வரும். உடற்பயிற்சியில நம்ம வந்து தோத்து போயிட்டோம்னா தவம் நமக்கு வராது. அப்ப மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக நல்லா வந்து அழுத்தணும். இப்ப அதை முடிச்சிட்டோன்னே அடுத்தது கணுக்கால் பகுதியை கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக அழுத்துறோம். இந்த கணுக்கால் பகுதியை அழுத்தும் பொழுதுதான் அந்த இடத்துலதான் கர்ப்பப்பை, பெண் உறுப்பு, ஆண் உறுப்பு, ஆணுடைய விதைப்பை, முக்கியமான உறுப்புகள் எல்லாம் அந்த இடத்துலதான் அடங்கியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்னா, சகசாதாரம், இந்த ஏழு நாளமில்லா சுரப்புகளுடைய தொடர்பு அந்த கணுக்காலை நம்ம சுத்தி அழுத்துற பாருங்க, அந்த நடுப்பகுதியில தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தத்தை சரியான முறையில நம்ம கொடுக்கணும். அந்த அழுத்தத்தை நம்ம வந்து உணரணும். நீங்களே பாருங்க, அந்த கணுக்கால் இருந்து பின்கால் நோக்கி வருகின்ற இடத்துல, உங்களுடைய கணுக்கால்ல இருந்து ரெண்டு விரல் கீழே நீங்க நல்லா அப்படியே உத்து பாருங்க, ஒரு உயிர் துடி, அந்த இடத்துல உயிர் துடிப்பு நல்லா மேல அந்த இடத்துல எழுந்து எழுந்து வரா மாதிரி தெரியும் பாருங்க. அந்த உயிர் துடிப்பை வர்மத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, தினமும் பத்து முறை நீங்க அந்த இடத்துல வச்சு பாருங்க. கணுக்கால்ல இருந்து ரெண்டு விரல் கீழே காலினுடைய பின் பாதத்தை நோக்கி பாத்தீங்கன்னா, அதாவது உள்பக்கத்துல உயிர் துடிப்பு தெரியும். வர்மத்துல தினமும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பத்து முறை அதை அழுத்தி விட்டா அந்த உடல்ல உயிர் வந்து ஆற்றல் மேம்படும். அப்ப உயிர் எந்த இடத்துலயும் பத்து உயிரடங்களையும் அது பார்த்துக்கும். அதுக்குத்தான் இந்த பயிற்சி. நண்பர்களே, பயிற்சி சின்னதா இருக்கும் மகரிஷி இது, ஆனால் அதனுடைய நன்மை பார்த்தீங்கன்னா வந்து அபரீதமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த பயிற்சியை செய்யணும். அது ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட். உடனே என்ன பண்றோம், அந்த உயிரை தான் அழுத்துறோம், அந்த துடிக்கிற இடத்த அழுத்துறோம் நம்ம. அதை அழுத்தும் பொழுது கீழ்ப்பகுதி மேல் பகுதி ரெண்டு பக்கமும் ஒரே அழுத்தத்தை கொடுக்கணும். சில பேர் மேல அழுத்த கொடுப்பாங்க, கீழே விட்டுருவாங்க. ரெண்டு பக்கமும் ஈவனா அழுத்தத்தை கொடுத்தால்தான் அத்தனை பலம் போய் சேரும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, வலது கையை வந்து இப்ப வந்து அந்த காலை அப்படி பிடிச்சுக்கிறோம் வலது கையால, இடது கையால என்ன பண்றோம், அஞ்சு விரலை வந்து வலது காலை பிடிச்சிட்டு ரொட்டேஷன் கொடுக்குறோம். கீழே ஐந்து முறை, மேல ஐந்து முறை, கீழே ஐந்து முறை. அந்த ரொட்டேஷன் கொடுக்கும் பொழுது யார் யாரெல்லாம் கால் பயிற்சியில கைகளை வந்து முதல்ல சரியா பிடிக்காம காலினுடைய மேல் பகுதியில இருக்கின்ற அந்த சுண்டிகை அடங்கள், விருத்தி அடங்கள், உள்ளங்கால் வெள்ளை அடங்கள், இது மூணும் மூணு உயிரடங்கள்,
இந்த மூணு உயிரினங்களை நம்ம விட்டுருப்போம். இப்போ இந்த கைய ஒன்னா சேர்த்து இந்த கால் அப்படி பிடிக்கும் பொழுது அஞ்சு விரல, உங்க அஞ்சு விரலும் சேர்ந்து என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா கை விரல்கள் இந்த மூணு உயிரிடங்களையும் ஒரே நேரத்துல அழுத்தும். அது சரியான முறையில நீங்க அழுத்தணும். மகரிஷி அவ்வளவு ஒரு டெக்னிக்கு நம்ம இந்த பயிற்சிக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இவ்வளவும் கொடுத்துட்டு இதுக்கு எளிய முறை உடற்பயிற்சின்னு மகரிஷி சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்காது. அப்ப இதை முடிச்சு காலை அழுத்தம் கொடுக்கணும். அந்த காலை வந்து நம்ம வந்து இப்படி காலை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறோம் இல்லையா, அந்த காலை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது இல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பின்கால்ல இருந்து அழுத்திக்கிட்டு வரணும். அந்த பின்கால் இடத்துல அழுத்தும் பொழுது அங்கதான் சயாட்டிக் நர்வ் சிஸ்டம் அந்த இடத்துலதான் நமக்கு அந்த இடத்துல இருக்கு அந்த பின்கால் கிட்ட. அந்த சயாட்டிக் நர்வ் சிஸ்டம் தான் வந்து முதுகுத்தண்டோடு தொடர்புடையது. கீழ் இடுப்பு வலி நடந்தா முதுகு அடி இடுப்பு வலிக்கும், ரொம்ப நேரம் நிக்க முடியாது, கால் கட்டவரில் இழுக்கும், அந்த சயாட்டிக் நர்வ் சிஸ்டம். அப்புறம் பிரெயின் ஹெம்பராய்டு, அப்புறம் வந்து வெரிகோஸ் வெயின் நரம்பு சு அந்த பிரச்சனை. அத்தனைக்கும் தீர்வு சரியான முறையில அந்த காக் மசில்ஸ் கண்டை சதை வரைக்கும் அழுத்திக்கிட்டே வரணும். இதுல அழுத்தும் பொழுது கணுக்கால்ல இருந்து அப்படியே அழுத்திக்கிட்டே வரணும் இல்லையா, அந்த கணுக்கால்ல இருந்து எட்டாவது விரல் வரும்பொழுது சரியா பாத்தீங்கன்னா கொம்பேரி அடங்கல்னு ஒரு உயிரடங்கல் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு விரலு கீழே மண்ணை அடங்கல்னு ஒரு உயிரடங்கல் இருக்கு. அப்போ அந்த எட்டு விரல் நீங்க அந்த எட்டு விரல் கணக்கு எல்லாம் பாக்காதீங்க, நீங்க சரியான முறையில அழுத்துனீங்கன்னா அந்த ரெண்டு உயிரடங்களையும் சேர்த்து தான் நீங்க வந்து அழுத்துறீங்க. இப்ப பாருங்க, கால் பயிற்சியில ஐந்து உயிரடங்கல்களை நம்ம அழுத்திட்டோம், கை பயிற்சியில ஒரு உயிரடங்கல் அழுத்திட்டோம். இந்த மற்றொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கெண்டை சதையை சரியான முறையில் அழுத்தும் பொழுது நுரையீரல் சரியான முறையில் வேலை செய்யும். நுரையீரல் தொற்று இன்னைக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நமக்கு எல்லாம் வராம இருக்கணும்னா நம்மளாம் தினமும் இந்த உடல் மகரிஷியோட பயிற்சியை செய்ய வேண்டும். அப்ப இந்த காலை சரியான முறையில் அழுத்தி விடும் பொழுது நுரையீரலுக்கு தேவையான ஆற்றல் சரியான முறைக்கு சொன்னால் அந்த இடம் வந்து நமக்கு வந்து செகண்ட் ஹார்ட் ஆஃப் அவர் பாடின்னு சொல்லுவாங்க, இரண்டாவது இருதயம் அந்த இடம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம் அது. அப்ப அது வரைக்கும் நம்ம அப்படி அழுத்திக்கிட்டே போகணும், புரியுதுங்களா? அதே மாதிரி இப்ப இடது காலுக்கு நம்ம செய்துட்டோம். அடுத்தது வஜ்ராசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு கிட்னி மசாஜ் செய்யறோம். ஏன் வஜ்ராசனத்துல உட்காடுறோம் அப்படின்னு பார்த்தா, சுகாசனத்துல சில பேர் வந்து வஜ்ராசனத்துல உட்கார முடியாதவங்க நாங்க என்னையா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த நிலையில உங்களால உட்கார்ந்து செய்ய முடியுமோ அவ்வளவு உட்காருங்க, உங்களுக்கு அவ்வளவு பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஆனால் வஜ்ராசன நிலையில் உட்காரும் பொழுது ரெண்டு கிட்னியும் நம்ம வந்து அழுத்தக்கூடிய அந்த பொசிஷன், ஹேங்கிங் பொசிஷன் சரியான நிலையில் இருக்கும். ரெண்டு கிட்னியும் நம்மளால சரியான முறையில பிடிக்க முடியும். மேலிருந்து கீழாக ஐந்து முறை நன்றாக அழுத்தம் கொடுக்கும் பொழுது கிட்னி சிறுநீரகங்கள் சரியான முறையில் இயங்கும். நாம உண்கின்ற உணவை அந்த உணவிலே இருக்கின்ற உணவு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு, பித்த நீர், நம்ம சாப்பிட்ட தண்ணீர், இந்த நாலும் சேர்ந்து இதுல இருந்து இது வந்து சப்த தாதுவாக மாறும் பொழுது அதுல இருக்கின்ற யூரிக் ஆசிடை சரியான முறையில் பிரித்து சிறுநீர் பை மணி நேரத்திற்கு 40 கிராம் வீதம் சிறுநீரை சரியான முறையில் வெளியே தள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி இந்த கிட்னி மசாஜ். அது மட்டுமல்ல, ஆரோக்கியமாக இருக்கின்ற ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 6 முறை சிறுநீர் கழிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 முறை நான் சிறுநீர் கழிக்கிறேன் ஏன்னு சொன்னா உனக்கு சுகர் இருக்கா டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, நம்மளை பயமுறுத்துவாங்க, பயப்படவே வேண்டாம். 6 முறை சரியாக சிறுநீர் கழித்தால் அவர் ஆரோக்கியமான மனிதர். அப்போ இந்த கிட்னி மசாஜ் சரியான முறையில செய்யும் பொழுது சிறுநீர் சிறுநீரகங்கள் சரியான முறையில இயங்குது, சிறுநீர் பைக்கு சரியான முறையில அந்த விகிதாச்சார அடிப்படையில உங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் சொட்டு சொட்டா சரியான முறையில வந்து சேரும். அற்புதமான பயிற்சி, வாழ்க வளமுடன். நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி, நுரையீரலுக்கான அற்புதமான வஜ்ராசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ சின்முத்திரையில வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கால் பயிற்சி பண்ணோம் இல்லையா, இந்த கால் பயிற்சியில முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளங்கால் வெள்ளை வர்மம், முத்துத்தாமரை வர்மம், சுண்டிகை வர்மம், விருத்தி வர்மம், படக்கால் வர்மம், குதிக்கால் வர்மம், உப்பு குற்றி காலம், அதுக்கப்புறம் வந்து கண் புகச்சல் வர்மம், கொம்பேரி அடங்கல், மண்ணை அடங்கல், அப்புறம் உள்தொடை வர்மம், இவ்வளவு வர்மா பாயிண்ட். இப்ப இந்த கால்ல இருக்கிற இன்னும் ஒரே ஒரு வர்மா பாயிண்ட் இருக்கு, மகரிஷி அதையும் விட்டு வைக்கல, அதை நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில கொடுக்கிறாரு. முதல் பயிற்சி, ரெண்டு கைகளையும் சின்முத்திரையில வச்சுக்கிறோம். சின்முத்திரையில வச்சுக்கிட்டு ஏன் சின்முத்திரை கொடுத்தோம் கேட்டீங்கன்னா, மிச்சம் 3 விரல்கள் நேரா அப்பதான் இருக்கும். அப்போ மிச்சம் 3 விரல்கள் தொடையினுடைய முட்டியை நோக்கி நேராக இருக்கும் பொழுது
ஒவ்வொருத்தருடைய அந்த கால் நீட் நம்ம தொடையினுடைய அளவு இருக்கு பாருங்க, அவங்கவுங்களுடைய தொடையினுடைய நடுப்பகுதி சரியா வந்து இந்த ஆகாய விரல் சரியா அந்த இடத்துல போய் தான் அழுத்தம். மூச்சை இழுத்து வச்சுக்கிட்டு மூச்சை விடும் பொழுது கரெக்டா வந்து அந்த நடுவிரல் அழுத்துகின்ற இடத்துக்கு பேர் தான் ஆமைக்காலம் அப்படின்னு பேரு. இந்த ஆமைக்காலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது உடலுக்கு தேவையான இன்சுலின் சக்தியை உடனடியாக சுரந்து கொடுக்கும். சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள், சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு அற்புதமான பயிற்சி இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியினுடைய முதல் நிலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 5 முறை மூச்சு எழுத்து விடும். இப்ப என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, மகரிஷியினுடைய இந்த நரம்பு தசையார் மூச்சு பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. கீழ் மூச்சு, நடுமூச்சு, மேல் மூச்சு, 3 நிலைகள்ல மகரிஷி இந்த பயிற்சியை நமக்கு கொடுக்கிறார். இந்த 3 நிலைகள்ல கொடுக்கறதோடு மட்டுமல்லாமல் இருதயத்திற்கும், நுரையீரல் இல்லாமல் இருதயத்திற்கும் ஒரு பயிற்சி இதுல இருக்குது, தைராய்டுக்கும் வராமல் இருப்பதற்கும் ஒரு நன்மை இருக்குது, இதுல ஒரு உயிர் அடங்கலும் வேலை செய்யுது. இதான் 3 சிறப்புகள் இந்த பயிற்சியில அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ மூச்சு நல்லா இழுத்து வச்சுக்கணும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஞாபகம் வச்சுக்கங்க, குறைஞ்சபட்சம் மூச்சை இறங்கி எழுந்துக்கிறதுக்கு 8 வினாடிகள் குறைஞ்சபட்சம் எடுத்துக்கங்க. 10 வினாடிகள் எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். 10 வினாடி எடுத்தீங்கன்னா வேக வேகமா போய் போய் வந்தீங்கன்னா தெர் இஸ் நோ யூஸ் இந்த பயிற்சி பண்றதுல. யூ வில் கெட் பெனிஃபிட், பட் 50% பெனிஃபிட் ஒன்லி யூ வில் கெட். அப்போ என்ன பண்ணலாம், ஆழ்ந்து நிதானமா இறங்கணும், ரசிச்சு செய்யணும் இந்த பயிற்சியை. மூச்சு நல்லா இழுத்து வச்சுக்கிட்டு மூச்சு விடும் பொழுது என்ன பண்ணோம், பிரீத், இப்ப மூச்சு விடுறோம் அப்படின்னு கேட்கும் போது என்ன பண்ணோம், பிரீதா பிரீத்தின் இந்த ரித்தத்துல வரணும். இந்த ரித்தத்துல வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8 to 10 வினாடிகள் ஒவ்வொரு தடவையும் மூச்சு இழுத்துக்கிறது நீங்க பண்ணுவீங்க. அப்போ 7 நிலைகள்ல 35 தடவை மூச்சு இழுத்து விடும் பொழுது 350 வினாடிகள் செய்யக்கூடிய பயிற்சி, கிட்டத்தட்ட 7 நிமிஷம் இந்த பயிற்சி நம்ம செய்யணும். 6 to 7 நிமிஷம் செய்தால் இப்ப நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். இப்போ இந்த ரித்தத்துல முதல் நிலை, இந்த 2வது நிலை ஆதிமுத்திரை. இந்த ஆதிமுத்திரை கட்டவரல், சுண்டவரலுக்கு கீழே கட்டவரல் வச்சுட்டு அழுத்திக்கிட்டு அடி வயிற்றுல சுவாதிஷ்டான பகுதியில் நம்ம இந்த கை வச்சு கொள்ளும் பொழுது சிறுகுடலும் பெருகுடலும் மேலே வந்துடும். மகரிஷி ஏன் இந்த இடத்துல ஆதிமுத்திரையை யூஸ் பண்ணுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரிஷி நமக்கு ஒரு சிறு துன்பம் கூட வரக்கூடாது அப்படின்னு பார்க்கிறார் இந்த இடத்துல. ஏன் ஆதிமுத்திரைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை அந்த இடத்துல எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல வெற்றி இடத்துல காத்து வந்துடும். அதே போலத்தான் நம்ம அடி வயிற்றை அழுத்தி கொள்ளும் பொழுது நமக்கு சிறுகுடலும் பெருகுடலும் மேலே வந்துடும். அப்போ மேலே வந்த உடனே மூச்சு இழுத்து வச்சுக்கிட்டு மூச்சை விட்டுக்கிட்டே கீழே இறங்குறோம், மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே வரும். இப்போ இதை மாதிரி 5 முறை செய்துட்டு அந்த இடத்துல நம்ம கையை எடுத்த உடனே, இந்த 2வது நிலை மூச்சு பயிற்சியில் கையை எடுத்த உடனே இந்த சிறுகுடலும் பெருகுடலும் திருப்பி எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துக்கே போய் உட்காந்துரும். இப்போ நம்ம உடல்ல காத்து உள்ளே வர இடம், வெளியில இடம் போற இடம் பார்த்தீங்கன்னா மூக்கு, வாய் மற்றும் ஆசன வாய். இது 3 சின்ன சின்ன ஓட்டை. இப்ப என்ன ஆகும், நம்ம வந்து அடி வைத்து அழுத்திட்டோம், சிறுகுடலும் பெருகுடலும் மேல வந்துருச்சு. இப்ப மேல வந்த உடனே 5 முறை மூச்சு நல்லா இழுத்து விட்டு இந்த பயிற்சியை பண்ணிட்டு கை அங்கிருந்து எடுத்துட்டோம், அடி வயிற்றுல இருந்து எடுத்த உடனே இப்ப இந்த சிறுகுடலும் பெருகுடலும் அந்த இடத்துல காத்து உள்ள இருக்கப்போ வெற்றிடத்துல இது அங்க போய் உட்கார்றதுக்கு சில வினாடிகள் ஆகும். அப்ப அந்த நேரத்துல நமக்கு என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, அடி வயிற்றுல ஒரு சிறிய மகரிஷி அவர்கள் அந்த சிறு துன்பம் கூட நமக்கு ஏற்படாம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஆதிமுத்திரையை அந்த இடத்துல பயன்படுத்துறார். ஆதிமுத்திரை என்ன பண்ணும், ஆதிமுத்திரை சரியான முறையில நம்ம வச்சுக்கிட்டு இந்த பயிற்சி செய்யும் பொழுது எப்ப அந்த ஆதிமுத்திரை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் ஒரு அழுத்தம் அப்படி கொடுத்துட்டோமோ சிறுகுடலும் பெருகுடலும் மேல வந்துடும். அந்த வெற்றிடத்துக்கு உள்ள காற்று உள்ளே போகாமல் அது ஆதிமுத்திரை நமக்கு வயிற்றுக்குள்ள பார்த்துக்கும். அந்த பயிற்சி முடிச்சு கை அப்படி எடுத்து அப்படியே போய் சிறுகுடலும் பெருகுடலும் அதே இடத்துல போய் அமர்ந்து விடும். அப்ப என்ன ஆகும், ஒரு சிறு வலி கூட நமக்கு இருக்காது. மொத்தத்துல இந்த 2வது நிலையில ஆதிமுத்திரை என்பது கேஸ் லாக்கிங் பாயிண்ட். புரியுதுங்களா? வாழ்க வளமுடன். இப்ப சுகாசனத்துக்கு வந்துருங்க. பெண்கள் இடது பக்கமா உட்காரணும், இடது பக்கமா கையை வச்சு இடது தொடை இறக்குங்க. ஆண்கள் வலது பக்கமா இறங்கணும், வலது பக்கம் இறங்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் இடது பக்கமாக இறங்கும் பொழுது கர்ப்பப்பை பாதுகாப்பு, ஆண்கள் வலது பக்கமாக உட்காரும் போது ஹைட்ரசல் பாதுகாப்பு. ரைட், வாழ்க வளம். இப்ப நிலை 3,
வயிர் அடி தொப்புள் நேவல் பாயிண்ட்ல உள்ளங்கையை வைக்கிறோம். அங்க வைக்கும் பொழுது அன்னக்காலம் சடப்பிடர் வர்மம் ரெண்டு அற்புதமான வர்மங்கள் இயக்குங்க. நம்ம உடம்புடைய கேஸ் எடுப்பு இருக்கின்ற இடம் நாபி. ஏன்னு கேட்டீங்கன்னா உணவை சப்த இந்த காற்று பிராணன் வந்து அடுத்தது நெருப்பு இல்லையா, அடுத்தது அதுதான் அந்த உயிர் சூடு இருக்கு இல்லையா, எரிக்கணும் உணவை. அந்த உணவை எரிச்சாதான் இந்த உடல் இயங்கும், உயிர் இயங்கும். அதை நம்ம இப்படி அழுத்திக்கிறோம் இடது கையால, இடது மார்பை நம்ம அப்படி அழுத்திக்கிறோம். நுரையீரல அழுத்தும் பொழுது நம்மளுடைய கையினுடைய இந்த மணிக்கட்டு ரிஸ்ட் வாட்ச் கட்டுற இடம் இருக்கு பாருங்க, அது அழுத்துகின்ற இடத்துக்கு பேர் தான் கூம்பு வர்மம்னு பேர். கூம்பு என்றால் இருதயம்னு அர்த்தம். அப்ப இந்த பயிற்சி நுரையீரலுக்கான பயிற்சியோடு மட்டுமல்ல இருதயத்திற்கும் சேர்த்த இந்த பயிற்சி. மாரடைப்பு வராது. நம்ம உள்ளங்கால எங்க நம்ம அந்த பாயிண்ட் விட்டுட்டோமோ, கை பயிற்சியில முதல் நிலையில யார் சரியா, முதல் நிலை இரண்டாவது நிலை சரியா, இந்த இடத்துல வந்து மகரிஷி நமக்கு அதை குறிப்பார். அப்போ வலது நுரையீரல் மட்டும் இப்ப வேலை செய்யும். இப்ப அப்படியே கைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது இதுல ஒரு அதிசயம் பாருங்களேன், வலது கையை தொப்புள்ள வச்சுட்டு இடது கையை இடது நுரையீரல் அழுத்தும் பொழுதும் நம்ம அந்த கூம்பு வர்மத்தை தான் அழுத்துவோம். இப்போ இடது கையை தொப்புல வச்சுக்கிட்டு வலது நுரையீரல அழுத்தினாலும் நம்ம வலது கையும் போய் அந்த வாட்ச் கட்டுற இடம், அந்த வலது ரிஸ்டும் போய் அழுத்துற இடம் அதே கூம்பு வர்மத்தை மர்மத்தை தான் அழுத்தம். அப்ப மகரிஷியினுடைய இந்த டிசைன் பாருங்க, இந்த பயிற்சியினுடைய டிசைன் பாருங்க எப்படி பண்ணிருக்காரு பாருங்க, அற்புதமா. அப்போ இப்போ ரெண்டாவது இந்த முறையிலே பண்ணும் பொழுது இப்போ வலது இடது நுரையீரல் மட்டும் இயக்கம் பெறும். இப்ப ரெண்டு கைகளையும் ஒன்னா அழுத்துற நம்ம வலது கையை மேல வைக்கிறோம். ஏன் வலது கையை மேல வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடது கையை மேல வச்சு செய்யும் பொழுது ஒரு நுரையீரல் தான் அழுத்தம் பெறும். ரெண்டு வலது கையை மேல வச்சால் ரெண்டு நுரையீரலும் அழுத்தம் பெறும். இப்போ நுரையீரலுடைய பின்பக்கத்துக்கு காற்று சரியான முறையில போகுது. அன்பர்களே, நிலை ஒன்று ரெண்டு அடிமூச்சு, நிலை மூன்று நான்கு ஐந்து பாத்தீங்கன்னா நடுமூச்சு, நிலை ஆறு ஏழு வந்து மேல் மூச்சு. பாருங்க, மூன்று நிலைக்கும் மகரிஷி நமக்கு இந்த பயிற்சியை கொடுத்துட்டாரு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அற்புதமான பிராணாயாமத்தோட லிங்க் வருது. இதுக்கு பேரு, இதுக்கு பேர் வந்து சுக பிராணாயாமம்னு பேரு. நான் அதை சொல்றேன், அதுக்கப்புறம் அடுத்த விதத்துல சொல்றேன் உங்களுக்கு அதை. இப்போ ரெண்டு நுரையீரலுடைய பின்பக்கம் போகுது. இப்போ அடுத்ததாக பாதையும் பொத்திக்கிட்டு ரெண்டு கைகள் விரல்கள் பின்னோக்கி போகும் பொழுது ரெண்டு நடுவிரல் ஆகாய விரல் போய் பின்னாடி போய் அழுத்துது பாருங்க, அந்த இடத்துக்கு பேர் வந்து பிடரி வர்மம் அல்லது பிடரி காலம்னு பேரு. அந்த இடத்த அழுத்தம் கொடுக்கும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது கால் பயிற்சியில இந்த கணுக்கால் அழுத்துறதையும் முதுகுத்தண்டு அழுத்துறதுலையும் எங்க நீங்க விட்டுட்டீங்கன்னா இங்க வந்து பிடிப்பீங்க. அந்த இடத்த நீங்க வந்து பாருங்க மகரிஷி எவ்வளவு விஷயம் நமக்கு. அதோடு மட்டுமல்லாமல் அந்த அந்த இடத்த அழுத்தும் போது பெண்களுக்கு இந்த நன்மை. ஆண்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, விந்து செக்ஸுவைட்டல் ஃப்ளூயட், விந்து அதிகமாக வெளியேறாமல் தடுக்கப்படும், பாதுகாக்கப்படும் ஆண்களுக்கு. அந்த பிடரி கால ரெண்டு ஆள்காட்டி வரலும் ரெண்டு இணையாது, அதுக்கு கீழே ஒரு வரல் கேப்ல ரெண்டு நிற்கும், அதுக்கு பேர் தான் பொற்சை உயிர் அடங்கல் அப்படின்னு பேரு. கீழே விழுந்தார்ப்பா பின்மண்டையில அத்த காயம் ஒண்ணுமே இல்லை, ஆனா உயிர் போயிடுச்சுன்னு சொல்ற பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொற்சை அடங்கல்ல அவருக்கு வந்து அடிபட்டுடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த நிலை ஆறுல அடுத்த உயிரடங்களை பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்து அப்போ கை பயிற்சியில ஒரு உயிரடங்கள், கால் பயிற்சியில ஐந்து உயிரடங்கள், நரம்பு தசைனார் ஒரு உயிரடங்களை பார்த்துட்டோம், ஏழு உயிரடங்களை பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு நுரையீரலும் முன்னோக்கி வரும். அடுத்ததாக கண்களை பொத்தி கொண்டு பயிற்சி செய்யும் பொழுது, ஏன் இந்த கண்களை பொத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயிற்சியினுடைய முடிவு அடுத்த பயிற்சியின் ஆரம்பம். அடுத்து நம்ம கண் பயிற்சிக்கு போறதுனால இந்த கண்கள்ல வந்து முக்கியமான ஐந்து வர்ம புள்ளிகள் இந்த கண்ணில் இருக்குது. இந்த ஐந்து வந்து மிக மிக அற்புதமான புள்ளிகள், இந்த கண்ணு சார்ந்த வர்மங்கள். இந்த கண்ணில் கண்ணில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அது நம்ம கண் பயிற்சிக்கு வந்துடலாம். இப்போ இந்த ரெண்டு கைகளையும் இந்த கண்ணை பொத்திக்கிட்டு மூச்சு இழுத்து விடும்பொழுது இப்போ மேல் மூச்சு வேலை. இப்போ பாருங்க, வலது நுரையீரல் தனியாக இயங்குது, இடது நுரையீரல் தனியாக இயங்குது, ரெண்டு நுரையீரலும் பின்பக்கம் இயங்கிடுச்சு, ரெண்டு நுரையீரலும் ஒன்னா முன்பக்கம் இயங்கிடுச்சு, ரெண்டு நுரையீரலும் ஒன்னா மேல் பக்கம் இயங்கிடுச்சு. அப்ப ஏழு நிலைகள்ல அடிமூச்சு, நடுமூச்சு, மேல் மூச்சு, மூன்று நிலைகளிலும் இந்த நுரையீரல் இயக்கப்படுவதால் நுரையீரலுக்கு 100% ஆற்றல் ஏற்பட்டு நுரையீரல் தொற்று லங்ஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம கிட்ட வரவே வராது. மற்றொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, கைப்பயிற்சி நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில் இந்த 35 பிராணாயாமம். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா,
நம்ம இந்த மூன்று பயிற்சிகளிலேயே 52 பிராணாயாம சொல், அதாவது இதுக்கு பேர் வந்து சுக பிராணாயாமம் பேரு, அதை நம்ம பண்ணிட்டப்ப நம்ம வாழ்க வளமுடன். இப்ப கண் பயிற்சிக்கு நம்ம வந்து போக போறோம். இந்த கண் பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா மிக மிக அற்புதமான பயிற்சி. ஏன் கண்ணுக்கு மட்டும் ஒரு பயிற்சி இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற 72,000 நரம்புகள்ல 22,330 நரம்புகள் தலைப்பகுதியில் இருக்கு. அதுல இந்த கண்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா 4,000 நரம்புகள் இருக்கு. தலைப்பகுதியிலே 7,000, தலை உச்சியிலே மூளை பகுதியில் 7,000 நரம்புகளும், கண்களில் 4,000, காதுகளில் 3,000, கன்னத்தில் 5,000, மூக்கு பகுதியில் 3,330. ஆக மொத்தம் 22,330. நம்ம டோட்டல் நர்வ் சிஸ்டத்துல 30% நரம்புகள் இந்த தலைப்பகுதியில் இருக்கு. இந்த 30% நரம்புகளும் கண்களோடு தொடர்புடைய, அதனால இந்த கண்களுக்கு ஒரு பயிற்சி. இந்த கண்ல பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி செய்யும் பொழுது இந்த கண்ல மட்டும் மந்திர காலம், காம்போதிரி காலம், நட்சத்திர காலம், அண்ணான் காலம் என்கின்ற 5 வர்ம புள்ளிகள் இயக்கம் பெறுகின்றன. அதாவது இந்த நரம்பு தசைனார் மூச்சு நுரையீரலுக்கான பயிற்சி நம்ம கடைசி 7வது நிலை செய்யும் பொழுது இந்த 5 வர்ம புள்ளிகளையும், இப்ப அந்த 5 வர்ம புள்ளிகளையும் இயக்கம் கிடைச்சிருச்சு. அந்த இயக்கம் கிடைச்ச உடனே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த கண்கள்ல இருக்கின்ற அந்த வெண்மென் தசை இருக்கு பாருங்க, ஒயிட் ஸ்கிரீன் நம்ம கண்ல, அந்த வெண்மென் தசைகள் வந்து 6 வகையான தசைகளை கொண்டது. There are 6 types of muscles அங்க இருக்கு. இந்த 6 வகையான தசைகள் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்களை அழுத்தும் பொழுது அந்த பயிற்சியில இறுக்கம் குறைஞ்சிரும். இப்ப அந்த இறுக்கம் குறைஞ்ச உடனே இந்த கண் கருப்பிழியை நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, வலது இடது மேலும் கீழுமாகவும், இடது கீழிருந்து வலது மேலாகவும், வலது கீழிருந்து இடது மேலாகவும், வலச்சுழலாகவும், இடச்சுழலாகவும், கிட்ட பார்வையாகவும், தூர பார்வையாகவும், இந்த 7 திசைகள்ல நம்ம இப்படி கண்களை கருவிழியை திருப்பும் பொழுது ஏற்கனவே நம்ம இந்த கண்களுக்கு 5 வர்ம புள்ளிகளையும் நம்ம வந்து இயக்கம் கொடுத்ததுனால இந்த கருவிழி அந்த இடத்துல வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆயிடும். திசைகள்லாம் இறுக்கம்லாம் போயிட்டு அந்த இடத்துல காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக இருக்கும் அந்த இடத்துல. அப்போ என்ன ஆகும், கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நமக்கு வாழ்க்கை முழுக்க வராது, கண் பார்வையில பிரச்சனைகள் வராது. கண்ணாடி போட்டிருக்கவங்க இந்த பயிற்சி சரியான முறையில் செய்ய அவங்களுடைய அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நார்மலுக்கு எடுத்துட்டு வந்துடலாம், வேற ரீடிங் கிளாஸ் போடுற அளவுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி. அதோடு மட்டுமல்லாமல் தலைப்பகுதியில் இருக்கின்ற அத்தனை நரம்புகளுக்கும் இந்த உதவக்கூடிய எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சி. வாழ்க வளமுடன். இந்த கபாலபதி பயிற்சி என்பது, கபாலம் என்றால் தலை உச்சி அந்த மண்டை ஓடு ஸ்கல், பதி என்றால் ஒலி வீசுதல் அர்த்தம். அன்பர்களே, நம்ம உடம்புல வந்து இருக்கிற மொத்த செல்கள்ல 25% செல்கள் நம்ம மூளை பகுதியில் இருக்கு. இந்த மூளை பகுதியில் இருக்கிற செல்களுக்கு இனப்பெருக்கம் இல்லை. ஒரு தடவை இறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கிடையாது. அப்போ இருக்கின்ற செல்லை வச்சுதான் நம்ம வாழ்க்கை முழுவதும் வந்து நம்ம உயிர் வாழணும். அப்போ வயசு ஞாபகம் வரதுக்கு காரணமே மூளையில இருக்கிற செல்களுடைய இறப்பு தான் காரணம். அப்போ இந்த மூளையில இருக்கிற செல்கள் இறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கபாலபதி என்கின்ற பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது மூளை செல்கள் புத்துணர்ச்சி அடைகின்றது. மூளை செல்கள் எப்படியா புத்துணர்ச்சி அடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம உடம்புல காற்று உள்ளே வெளியே செல்கின்ற இடங்கள் 3. அந்த 3 நம்ம இந்த பயிற்சியில க்ளோஸ் பண்ணிடுறோம் பாருங்க. மூளை பந்தம் பண்ணிடுறோம், வாயையும் மூடிடுறோம், மூக்குலையும் 90% அவுட் பண்றோம், 10% தான் உள்ள எழுக்கிறோம். அப்போ இந்த காத்து உள்ளே போகின்ற 3 இடங்களும் நம்ம வந்து லாக் பண்ணிடுறோம், பந்து பண்ணிடுறோம். அப்ப பந்து பண்ணும் பொழுது நம்ம இந்த ப்ரெஷர் கொடுக்குறோம் பாருங்க, இந்த மூச்சு இந்த கபாலபதி செய்யும் பொழுது அந்த அழுத்தம் நேரா பிரெயின் செல்ஸ் அந்த மூளை செல்களை போய் தாக்கும், அந்த பம்ப் பண்ணும். அப்படி பம்ப் பண்ணும் பொழுது என்ன, அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அங்க இருக்கிற செல்கள், டேமேஜா இருக்கிற செல்கள், அழிந்த நிலையில இருக்கிற செல்கள், அடிப்பட்ட செல்கள், இறக்கின்ற நிலையில இருக்கிற செல்களுக்கு எல்லாம் புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்ப அந்த புத்துணர்ச்சி கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மூளை செல்கள் எவ்வளவுக்கு அதிகரிக்கிறதோ நமக்கு சுழிமுனை நாடியினுடைய இயக்கம் அதிகம் பெறும். சுழிமுனை நாடிய இயக்கம் அதிகம் பெறும் பொழுது, ஏன்னா மூலாதாரத்திலிருந்து சுழிமுனை ஆரம்பிச்சு தலை உச்சியில போய் அங்கிருந்து 72,000 நரம்புகளோடு தொடர்புடையது சுழிமுனை. அப்ப இந்த கபாலபதி பயிற்சி சரியான முறையில் செய்யும் பொழுது மூளை சுறுசுறுப்பாக இருப்பதால் உடலிலே இருக்கின்ற 72,000 நாடி நரம்புகளுக்கும்
சுறுசுறுப்பு ஏற்படும் ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி. இதுல வந்து கொண்டை கொல்லிங்கிற ஒரு வர்மம் வந்து இயக்கம் பெறுகின்றது. அதாவது நம்ம துரியம் பண்றோம் இல்லையா, அதுதான் கொண்டை கொல்லி. வாழ்க வளமுடன். இப்போ படுத்துக்கலாம். மகராசன பயிற்சி. மகராசன பயிற்சி என்பது மணி 7:23 ஆகுது, கொஞ்சம் நான் வேகமா போறேன், இன்னும் 7 நிமிஷத்துல முடிக்கணும். நான் மகராசன பயிற்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா வந்து பார்க்கும் பொழுது நம்ம உடலிலே வந்து உயிர் இருக்கு இல்லையா, இந்த உயிர் வந்து 5 இடத்துல முடிச்சு போட்டிருக்கு. அந்த 5 முடிச்சுக்கு பேர் வந்து கர்ணாமிரதம் முடிச்சு, சரம் முடிச்சு, துண்ணல் முடிச்சு, பாசம் முடிச்சு, கும்பகம் முடிச்சுன்னு 5 முடிச்சுக்கு பேர் உண்டு. இந்த 5 முடிச்சு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதுகு தண்டுல தான் இருக்கு. ஒரு ஒரு இடத்துல இந்த முதுகு தண்டுல இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த கர்ணாமிரதம் முடிச்சுன்றது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, தலைப்பகுதிக்கு உயிராற்றலை கொடுக்கும். சரம் முடிச்சுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைக்கும். புரியுதுங்களா? அடுத்தது துண்ணல் முடிச்சு என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் உயிர் ஆற்றலை கொடுக்கும். அடுத்தது பாசம் முடிச்சு அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கால் பகுதிக்கு ஆற்றலை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது கும்பகம் முடிச்சு அது என்ன பண்ணுங்கன்னா, முதுகு தண்டுவட பகுதி, மூலாதார பகுதி, இவை அனைத்தையும் சேர்த்து இடுப்புல இருந்து கால் பகுதி வரைக்கும் பார்த்துப்போம். இப்ப பாருங்க, இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த 5 உயிர் முடிச்சுகள். இந்த 5 உயிர் முடிச்சுகளுக்கும் மகராசனத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் முடிச்சுகளும் நம்முடைய மகராசன பயிற்சியில் இயக்கம் பெறுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல், மகராசனம் 1 செய்யும் பொழுது முதுகு பகுதியில் இருக்கின்ற 9 முக்கியமான வர்மங்கள், சுடியாடி வர்மம், முடிச்சு வர்மம், கைசுருக்கி காலம், சிப்பி வர்மம், நட்டல் வர்மம், பூனல் வர்மம், வாயு காலம், கச்சை வர்மம், நங்கனாம்பூட்டு என்கின்ற இந்த 9 வர்ம புள்ளிகள் முதுகு தண்டு பகுதியில் இயக்கம் பெறுகின்றன. இந்த 9 வர்ம புள்ளிகள் 5 உயிர் முடிச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அப்போ உயிர். அதனாலதான் மகராசன பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னு சொல்றோம். இதை விட மகராசன பயிற்சி இன்னொரு சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா, 52 வியாதிகளை போக்கக்கூடிய பயிற்சி மகராசன பயிற்சி. நம்ம அதை இன்னொரு வகுப்புல வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இப்போ வாழ்க வளமுடன் ஐயா. டைம் கொஞ்சம் எடுக்கறேன்னு எடுத்துக்கலாங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ இந்த மகராசன பயிற்சி செய்யும் பொழுது தயவு செய்து தோள்பட்டையை தூக்காதீங்க, யாராக இருந்தாலும் சரி. ஐயா மன்னிச்சுக்கணும் ஐயா, நான் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறேன், ரொம்ப வேற புரியலன்னா மன்னிச்சுங்க. வாழ்க வளமுடன். இப்போ கைகளை சின்முத்திரையில வச்சுக்கிட்டு 2 கால்களையும் ஒன்னா இணைச்சு வச்சுக்கிறோம். தயவு செய்து தோள்பட்டையை தூக்காதீங்க. ஏன்னா நீங்க தோள்பட்டையை தூக்கும் பொழுது முக்கியமான வர்ம புள்ளிகளை மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம இன்னும் மற்ற வகுப்புகள்ல பார்க்கலாம். இப்போ இந்த பயிற்சி நம்ம வந்து செய்யும் பொழுது தோள்பட்டையை தூக்கிட்டீங்கன்னா 2 உயிர் முடிச்சு பின்னாடி நம்ம மிஸ் பண்ணிடுறோம். கர்ணாமிரதம் முடிச்சோம், சரம் முடிச்சியும் மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. அதுக்குதான் தோள்பட்டையை தூக்கக்கூடாது, முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பயிற்சி வலது இடது நம்ம அந்த செய்யும் பொழுது தலைப்பகுதி நன்றாக திருப்பணும். கழுத்தை நன்றா திருப்பும் பொழுது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இந்த காதுனுடைய மேல் அழுத்தம். அப்படி அழுத்தும் பொழுது சுண்ணாம்பு காலம் என்கின்ற, அதாவது பொய்கை காலம், சுண்ணாம்பு காலம், 2 வர்ம புள்ளிகள் இயக்கம் பெறும். அது இயக்கம் பெறும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, மன அழுத்தத்தை போக்கிவிடும். மென்டல் ஸ்ட்ரெஸ். ஞாபகம் வச்சுங்க, நாள் முழுவதும் புத்துணர்ச்சி மகராசன பயிற்சி. ஏன்னா இதெல்லாம் தான் காரணம். இப்ப அந்த நிலையில இந்த பயிற்சியை நம்ம வந்து செய்யணும். 2வது நிலை அதே மாதிரி செய்யும் பொழுதும் இந்த 2 கால்களையும் ஒன்னா ஒரு கால் மேல ஒரு கால் டிராவல் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கால் பயிற்சியில முதுகு தண்டுவட பகுதி யார் சரியான முறையில அழுத்தலையோ, இங்க 2 காலையும் ஒன்னா ஒட்டி வச்சுக்கிட்டு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது முதுகு தண்டுக்கு ஆற்றல் போகும். 3வது நிலை, வலது காலை எடுத்து இடது கால் மேல வைக்கும் பொழுது கால் பயிற்சியில யார் சரியா அந்த காலை அழுத்தி விடலையோ, சயாட்டிக் நர்வ் சிஸ்டம், பிரெயின் எமிராய்ட், வெரிகோஸ் வெயின், அப்புறம் வந்து அந்த ட்ராபுலர் வெயின் சிஸ்டம், நுரையீரலுக்கு போற சிஸ்டம், இத்தனை பயிற்சியில சரியா அழுத்தி விடலையோ இங்க பிடி. அதனால கால் சும்மா ஏதோ ஏனோத்தானால் கால் மேல கால் போட்டுட்டு இந்த பயிற்சி செய்யக்கூடாது. தவம் போன்று செய்ய வேண்டும். நல்லா அப்படி காலை அழுத்திக்கும் பொழுது வலது பக்கம் இருக்கின்ற தண்டுவிட பகுதியும், இடது காலை எடுத்து வலது கால் மேல போடும் பொழுது இடது பக்கம் இருக்கின்ற தண்டுவட பகுதியும் சரியான முறையில வேலை செய்யும். அடுத்ததா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலை குத்தி வச்சுக்கிட்டு அப்படி அழுத்தம் பாருங்க. 5வது நிலையும் 6வது நிலையும், கண் புகச்சல் வர்மம், உப்பு குற்றி காலம், குதிக்கால் வர்மம், 3 முக்கியமான வர்மங்கள்.
அது என்ன பண்ணு கேட்டா, அது மூன்றுமே முதுகு தண்டோடு தொடர்புடையது, உயிர் ஆற்றலோடு தொடர்புடையது, ஐந்து உயிர் முடிச்சுகளோடு தொடர்புடையது. இந்த ஒன்பது வர்மம் மட்டுமல்ல, மகராசன ரெண்டுல செய்ய போறோம், 25 வர்மங்கள் ஆக்டிவேட் ஆகும் போது மகராசன ரெண்டுல. இந்த மகராசன 1-2 34 வர்மங்களோடு தொடர்புடையது அந்த லிங்க், அந்த 5வது நிலை 6வது நிலை. அதனால தயவு செய்து சும்மா ஏதோ செய்யாம யாரையும் நம்ம ஏமாத்துறதுக்கு இந்த பயிற்சி செய்யக்கூடாது. அப்படி ஏமாத்தி நம்ம செய்தோம்னா நம்மளை நாம ஏமாத்திக்கிறோம் அர்த்தம். ஆழ்ந்து தவம் போன்று செய்யணும், சரிங்களா? இப்ப 7வது நிலை செய்யும் பொழுது என்ன பண்றோம், சும்மா அந்த தவளை கால் அடிக்கிற மாதிரி அடிக்க கூடாது. இந்த பயிற்சியில கை பயிற்சியினுடைய 3, 4, 5 என்ன மிஸ் பண்ணமோ, கை பயிற்சியினுடைய 7வது நிலை என்ன மிஸ் பண்ணமோ, கால் பயிற்சியினுடைய நிலை 1, 2 எதை மிஸ் பண்ணமோ, அந்த மூணுத்தையும் சேர்த்து இங்க பிடிக்கிறார் மகரிஷ் நம்மளை. என்னது இது, 6 பந்துக்கு இந்த மூட்டுக்கு தனித்தனியா லூப்ரிகேஷன் கொடுத்தோமா நம்ம, அங்க அங்க யாரெல்லாம் விட்டோமோ, இங்க இந்த சைக்கிளிங் பண்ணும்போது பாருங்க, ஷோல்டர் பாலும் ஆக்டிவேட் ஆகும், இடுப்பு பந்துக்கு இந்த மூட்டு ஆக்டிவேட் ஆயிடும், கால் முட்டியும் ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப பாருங்க, தனித்தனியா பண்ணதை இங்க மூணுத்துக்கு சேர்த்து 6 பால் ஜாயிண்ட்டுக்கும் யூனிவர்சல் பால் ஜாயிண்ட்ஸுக்கும் லூப்ரிகேஷன் கொடுத்துட்டோம், புரியுதுங்களா? வாழ்க வளமுடன். அப்படியே இப்ப திரும்பி படுத்துக்குங்க. இப்ப திரும்பி படுத்தோம்னா அற்புதமான இது, இந்த இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து மார்பு பகுதியில மட்டும் நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வர்ம புள்ளிகள் இந்த மார்பு பகுதியில இயக்கம் பெறுகின்றன. தோல் பட்டையில இருந்து நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ தும்மிக்காலம், கதிர்வர்மம், கதிர்காம வர்மம், கூம்பு வர்மம், நேர்வர்மம், உரிமிக்காலம், அன்னக்காலம், சடப்பிடர் வர்மம், காக்கட்டை காலம், விலங்கு வர்மம், புஜவர்மம், திவளைக்காலம், சக்தி வர்மம், தூசுமுக வர்மம், அனுமன் காலம், அடப்பக்காலம், வெள்ளீரல் வர்மம், காரீரல் வர்மம், கைகட்டி காலம், முண்டல் வர்மம், எட்டல் வர்மம், பல்லவர்மம், சிறிய அஸ்தி சுருக்கி, வலிய அஸ்தி சுருக்கி. பாருங்க மகரிஷினுடைய சிறப்பை பாருங்க, ஒரு வர்மக்கலை நிபுணர் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணிருப்பாங்களா பயிற்சியா, சந்தேகமா தான் இருக்கு நமக்கெல்லாம். இது அந்த அளவுக்கு மகரிஷி இந்த பயிற்சியை கொடுக்கிறார். ஏன் தோல் பட்டையை தூக்க கூடாது அப்படின்னு சொன்னா, தோல் பட்டையை தூக்கிட்டோம்னா நம்ம இந்த மகராசன ரெண்டுல காக்கட்டை காலம், தும்மிக்காலம், விலங்கு வர்மம், புஜவர்மம், திவளை காலம், 5 வர்ம பாயிண்ட் நம்ம விட்டுடுவோம். இந்த 5 எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா வந்து 1 நுரையீரல் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று இருதயம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று உயிராற்றல் சம்பந்தப்பட்டது. ஞாபகம் வச்சுங்க, இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தோல் பட்டை தூக்காம இந்த பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது மகராசனம் 1 என்ன செய்தோமோ அதே 6 நிலைகள் செய்யறோம். 7வது நிலை வந்து குரோக்கடைல் பண்றோம். அந்த குரோக்கடைல் பண்ணும் பொழுது மகராசனம் 1 செய்த அதே நன்மைகள் தான் மகராசனம் 2 வரப்போகுது. ஆனால் மகராசனம் 1 வந்து முதுகு பக்கம் இருக்கின்ற, இதுக்கு அதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதுகு பக்கத்துல இருக்கின்ற 5 உயிர் முடிச்சுகளும் 9 வர்மங்களும் இயக்கம் பெறும். மகராசனம் 2 மார்பு பகுதியில் இருக்கின்ற 25 வர்ம புள்ளிகள் இயக்கம் பெறுகின்றன ஃப்ரண்ட் சைட்ல. அதோடு மட்டுமல்லாமல் இந்த குரோக்கடைல் செய்யும் பொழுது கை பயிற்சியில் 6வது நிலை யார் சரியாக செய்யவில்லையோ அது இந்த குரோக்கடைல மகரிஷி வந்து நமக்கு பிடிக்கிறார். அற்புதமான பயிற்சி. இதோடு மட்டும் இல்ல, மகராசனம் 1 செய்யும் பொழுது சின்முத்திரையை வச்சுட்டு கையை வந்து தரையில அழுத்திக்கணும். அழுத்தும் பொழுது நம்ம இந்த மணிக்கட்டு இருக்கு பாருங்க, அந்த மணிக்கட்டு தரையில் அழுத்தும் பொழுது மேல் மணிக்கட்டுக்கு வந்து வெளி மணிபந்த வர்மம், உள் மணிக்கட்டுக்கு பேர் வந்து உள் மணிமந்த வர்மம்னு பேர். மகராசனம் 1 செய்யும் பொழுது கைகள் சின்முத்திரையில வச்சுக்கிட்டே பண்றதுனால மேல் மணிபந்த வர்மம் மட்டும் இயங்கும். மகராசன 2 மகரிஷி என்ன பண்றாரு பாருங்க, ஒரு கை தலை இருக்கிற பக்கத்துல கை உள்பக்கமா இருக்கும், தலைக்கு ஆப்போசிட் கையை நம்ம திருப்புவோம், அந்த கையை தோசை திருப்புற மாதிரி திருப்புறோம் இல்லையா. ஏன்னு கேட்டீங்கன்னா, உள் மணிபந்த வர்மம் வெளி மணிபந்த வர்மத்தை இயக்குறார் அந்த இடத்துல. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகராசன பயிற்சி செய்யும் பொழுது முதுகுத்தண்டுக்கு இயக்கம் கிடைக்குது. சில பேர் தலையை தூக்கிடுவீங்க, அந்த தலையை தூக்கிட்டா என்ன பண்றது, அந்த C1 to C7 சர்விக்கல் கழுத்து நரம்புகளுக்கு இந்த பயிற்சி போகணும்ல, அப்போ தலையை தூக்கிடுவோம்னு நினைச்சிட்டு தான் மகரிஷி இந்த பசங்கள்லாம் தப்பு பண்ணுவாங்க நண்பர்கள்லாம். அதனால என்ன பண்றாரு, நம்ம உள் மணிபந்த வர்மம் வெளி மணிபந்த வர்மத்தை இயக்கும் பொழுது அந்த C1 to C7 ஆற்றல் போயிடும். பாருங்க எப்பேற்பட்ட ஒரு விஞ்ஞானி பாருங்க, இந்த பயிற்சி மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க வளமுடன். அடுத்ததாக மசாஜ் பயிற்சி. இந்த மசாஜ் பயிற்சி நம்ம வந்து செய்யும் பொழுது
மகராசனத்தின் நண்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம நேரமின்மை காரணமா வேகமா போயிட்டு இருக்கிறோம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். மசாஜ் பயிற்சி செய்யும் பொழுது இந்த வயிற்றை சுத்தி நம்ம வந்து 9 முறை சுழற்சி பண்றோம், வலது இடது மீண்டும் வலது 9 முறை அழுத்தம் கொடுக்கும் பொழுது இறப்பையினுடைய நடுப்பகுதி, அடிப்பகுதி, மண்ணீரல் பகுதி, பெருங்குடல் பகுதி, கர்ப்பப்பை பகுதி, ஆண்களுக்கு வித்துப்பை, ஆண் பெண்ணுக்கு சிறுநீர்ப்பை, சிறுகுடல் பெருகுடல் சந்திக்கின்ற இடம், அப்பண்டிசைட்டிஸ் குடல் வால்வு, அப்புறம் வந்து லிவர் கல்லீரல், இவ்வளவு பகுதிக்கும் சேர்த்து தான் இந்த மசாஜியை பண்றோம். இந்த மசாஜியை பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து யார் யாரெல்லாம் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில அந்த நேவல் பாயிண்ட் தொப்புள்ள சரியா கை வைக்கலையோ, இத அந்த அன்னக்காலம் சடப்பிடர் வர்மம் சாப்பிட்ட உணவு சப்த தாழுவா மாறுற இடம், அதுதான் இந்த இடத்துல பண்றோம். சரிங்களா? அப்புறம் இங்கிருந்து நேரா என்ன பண்றோம், மகரிஷி பாருங்க, ஒரு கைக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாருன்னு அவர் ஓய்வு கொடுப்பாரு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, முடிச்சுட்டு உடனே வலக்கையை எடுத்துக்கிட்டு இடது மார்புக்கு போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வலது பக்கம் முடிஞ்சு நேரா இருதயத்துக்கு தான் அங்கிருந்து நரம்பு மண்டலம் போறதுனால உடனே நம்ம என்ன பண்றோம், வலக்கையே எடுத்துக்கிட்டு இடது மார்பை சுத்தி சுத்துறோம். அந்த இடது மார்பை சுத்தி அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, விலா எலும்பு பகுதியும் அக்குள் பகுதியும் தொடுகின்ற இடத்துலதான் பிறைதாரை அடங்கல் அப்படின்னு உயிரடங்கலை பிடிக்கும். உயிரிடங்களை புடிச்சுக்கிட்டு தான் அதே சுத்துவோம். அதே சுத்திட்டு வரும்பொழுது மார்பு பகுதி, நுரையீரல் பகுதி, கழுத்து காலர் போன், அப்ப இங்களுடைய மேல வரும்பொழுது என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, அந்த இடத்துலதான் அடப்பக்காலம், வெள்ளீரல் வர்மம், காரீரல் வர்மம், கூம்பு வர்மம், சக்தி வர்மம், நேர்வர்மம், திவளைக்காலம், விலங்கு வர்மம், புஜவர்மம், காக்கட்டை காலம், இவ்வளவு வர்ம பாயிண்ட்ஸ் நம்ம அங்க அழுத்திக்கிட்டே வரோம். வெறுமை வந்து தடவலை அந்த இடத்த, நம்ம வெறுமை ஏனோத்தானோ நம்ம தடவிட்டு போக கூடாது, நம்ம உடலை அப்படி அழுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல முக்கியமா இந்த அடப்பக்காலம், வெள்ளீரல் வர்மம், காரீரல் வர்மம் மற்றும் கூம்பு வர்மம், திவளைக்காலம், இது ரொம்ப இது வரைக்கும் இயக்கம் பெறும். இது இயக்கம் பெறும்பொழுது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல ஒரு சிறு நோய் கூட நமக்கு வராது. நுரையீரல், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. அதே மாதிரி இடது பக்கமும் செய்ய போறோம், ஆஸ்மா, வீசிங், சைனஸ், டஸ்ட் அலர்ஜி, டியூபர்குலோசிஸ், டிபி, எதுவுமே வராது நமக்கு. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் எதுவும் நம்ம கிட்ட வராது. புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டு காது உள்ளே கை வச்சுக்கிட்டு வலச்சுழலாக, இடச்சுழலாக, வலச்சுழலாக பண்ணும் பொழுது ரெண்டு காதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஜெல் வந்து பேலன்சிங்கா இருக்கணும். இந்த ஜெல் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு உடல்ல நோய்கள் வந்து விடும். அதெல்லாம் என்ன நோய்கள்ன்றத மற்றொரு வகுப்புல பார்க்கலாம், நேரமின்மை. அப்ப அந்த ஒரு சிறு அந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட நமக்கு வர முடியாது, வராது, வரக்கூடாது. ஏன்னா அந்த காது ஜெல் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதனுடைய இம்பாக்ட் வந்து வேற இடத்துல கொடுக்கும் உடல்ல. நம்ம வேற இடத்துல கொடுக்கும்போது அந்த உறுப்பு சார்ந்து தான் போய் நம்ம போய் பரிசோதனை பண்ணுவோம். எல்லா பரிசோதனையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியில டாக்டர் சொல்லுவாரு, உங்களுக்கு எல்லா டெஸ்டும் பார்த்துட்டேன்ப்பா, உங்களுக்கு இஎன்டி மட்டும்தான் பார்க்கல, அதையும் பார்க்கல. அப்பதான் சொல்லுவார், கடைசியில தான் அந்த இஎன்டியை பிடிப்பாங்க. அந்த ஒரு துன்பம் நமக்கு வரக்கூடாதுன்னு அந்த காதுக்கு உள்ள அந்த அழுத்தத்தை கொடுக்குறோம். அடுத்ததான் காது மடலை மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக இந்த காது மடலை நம்ம அழுத்தி விடுறோம் பாருங்க. இந்த காது மடலை நம்ம அழுத்தி விடும் பொழுது கிட்டத்தட்ட 14 உறுப்புகள் அந்த இடத்துல வேலை செய்த நண்பர்களே, அதை சரியான முறையில அழுத்தி விடணும். அதுக்கு அடுத்ததாக நெத்திப்பொட்டு, அந்த நெத்திப்பொட்டுல கை வச்சுக்கிட்டு முன்னோக்கி பின்னோக்கி முன்னோக்கி அழுத்துறோம் இல்லையா, அதுதான் அடுத்த உயிர் அடங்கல். அதுக்கு பேர் 9வது உயிர் அடங்கல் இப்ப பார்க்க, இதுக்கு பேர் அண்ணான் அடங்கல்னு பேரு. அப்ப அடுத்த வெளியில இருக்கிற உயிரடங்கல் அதையே நம்ம இப்போ அழுத்திட்டோம். அதுக்கப்புறம் முகத்தை வருடி விடுறோம். இந்த முகத்தை வருடி விடும் பொழுது மேலிருந்து கீழ் நோக்கி வருடி விடுறோம், கீழிருந்து மேலோக்கி போகும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10,000 பேர்ல ஒருத்தருக்கு முகவாதம், பெராலிஸ் அட்டாக், பக்கவாதம் வரும், முடக்கு வரும். அந்த 10,000 நம்ம ஒருத்தர் இருக்கணும்னு நீங்க யாராவது நினைக்கிறீங்களா? அந்த 10,000 ஒருத்தரா நம்ம இருக்க கூடாது அப்படின்னா நாளையில இருந்து இந்த மசாஜ் பயிற்சி ஒழுங்கா செய்யும், முகத்தை வருடி விடுதல். அது பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நெற்றியில வந்து பட்சி வர்மம், பட்சி நேர் வர்மம் என்ற ரெண்டு வர்மமும், கண்கள்ல வந்து 5 வர்மம் பார்த்துட்டோம் நம்ம வந்து கண்கள்ல வந்து. அதே மாதிரி இந்த மூக்கு பகுதி இருக்கு பாருங்க, இந்த மூக்குல பாத்தீங்கன்னா திலட்ட காலம், கண்ணாடி காலம், பாலவர்மம், சுண்டிகை காலம், மின்வெட்டு வர்மம், 5 வர்மம் மூக்குலையும், கண்ல 5 வர்மங்கள்,
நெத்தியில வந்து ரெண்டு, பட்சிவர்மம் பட்சிநேர்வர்மம் பனிரெண்டு, கன்னத்துல வந்து வளமூர்த்தி காலம் சன்னிவர்மம் ரெண்டு பதினான்கு, காதுல ஐந்து வர்மங்கள், காது பகுதியில பொய்கை காலம் சுண்ணாம்பு காலம் குச்சிவர்மம் செலிக்குச்சிவர்மம் உதிரக்காலம். பாருங்க பத்து, நீங்க முகத்தை மேலிருந்து கீழாக மூணு முறையும் கீழிருந்து மேலாக முகத்தை வருடி விடும் பொழுது 19 வர்ம புள்ளிகள் இயக்கம் பெறும், ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி அந்த அப்படி கீழிருந்து மேலாக அப்படி அழுத்தி கொண்டு போ செல்லும் பொழுதுலிருந்து வலது விரல் வலது பக்கம் ஒரு விரல், இடது பக்கம் ஒரு விரல் இருப்பாருங்க, அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து புருவ அடங்கல் அப்படின்னு பேர், அல்லது மந்திர காலம். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடைசி உயிரடங்கலை நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம இப்ப வந்து ஆக்டிவேட் நம்ம வந்து பண்ணிட்டோம், புருவ அடங்கலையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அந்த புருவ ஆரம்பிக்கின்ற இடம் பாருங்க, 10 உயிரடங்கலையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோமா இப்போ, வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் இப்போ 14, இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் கேட்டீங்கன்னா வந்து இருக்கின்ற 48 புள்ளிகளை இணைக்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி. இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல பாத்தீங்கன்னா முக்கியமானது உங்க எல்லாருக்குமே தெரியும், மூன்று ஜோடி நரம்புகள் இணைகின்ற இடம் முதல் பாயிண்ட். அப்ப அது என்ன பண்ணுன்னா, மூளையிலிருந்து அனுப்புகின்ற எல்லா செயல்களையும் இயக்கம் பெற உதவுகிறது, ஆர்டர் கொடுக்கிறது. 2, 3, 4 இறப்பையினுடைய மேல்புறம் நடுப்புறம், இது உணவை கூடாக்க தேவையான கேஸ்ட் முறையில உற்பத்தி செய்து டயட்டிஷியன் சரியான முறையில நடைபெறுவதற்கு உதவி செய்கிறது. 5வது பாயிண்ட் வந்து சிறுகுடலை ஊக்குவித்து பித்தப்பையை சரியான முறையில் இயக்க வைத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னால நம்ம உடலில் சுரக்குது இல்லையா உணவை எரிக்கிறதுக்கு, அது உணவை மட்டும் எரித்து உள்ளுக்குள்ள குடல் பகுதியை எரிக்காமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த 5வது பாயிண்ட். அது இல்லாம இந்த 5வது பாயிண்ட் வந்து அடிப்படையான முறையில் ஊக்குவித்து பிளட் பிரஷர் வராம பாதுகாத்துக்கும், சுகர் பிரச்சனை சர்க்கரை குறைபாடு வராமல் பாதுகாத்துக் கொள்ளுகின்ற அற்புதமான இடம். 6வது பாயிண்ட் வந்து யூரினரி ப்ராப்ளம், எந்த யூரினரி ப்ராப்ளம் வந்தாலும் சரியாயிடும், கிரியாட்டின் லெவல், யூரின் பிரச்சனை, சொட்டு சிறுநீர் அப்படிலாம் சொல்ற யூரின் கல்ச்சர் பிரச்சனை எது வந்தாலும் சரியாயிடும். பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியடு, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாயிடும். 7வது பாயிண்ட் வந்து கல்லீரல் பகுதியினுடைய அழுத்தும் பொழுது பித்தப்பையை பலப்படுத்தும். 8வது பாயிண்ட் அழுத்தும் பொழுது அது என்ன பண்ண, சிறுகுடல் 8 வந்து மண்ணீரல் பகுதியை அழுத்துறதோடு மட்டுமல்லாமல் எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை சரியான முறையில உடம்புல மெயின்டைன் பண்ண, ரெஃபரன்ஸ் ரேஞ்சுக்கு நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ண வைக்கும். 9வது பாயிண்ட், சிறுகுடல் பெருகுடல் சந்திக்கின்ற இடத்துல குடல் வால்வு நோய் அப்பண்டிசைட்டிஸ் பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். 10வது பாயிண்ட், பெருங்குடலை மலக்குடலில் போதிய நீரை வைத்து மலத்தை சரியான முறையில் வெளியேற்றும் பொழுது மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும். 11வது பாயிண்டும் 12வது பாயிண்டும் கல்லீரல் மண்ணீரல் சரியான முறையில லிவர் அண்ட் ஸ்பிளீனை சரியான முறையில இயக்குவதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கு தேவையான குளுக்கோஸ் சக்தியை சரியான முறையில் உற்பத்தி செய்து மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, 5 வகையான விட்டமின்களை உற்பத்தி செய்யும். 13வது பாயிண்ட் வந்து வளர்ந்த மெரிடியன் நரம்பு, அதுதான் முதுகு தண்டோடு தொடர்புடையது, அதுதான் ஸ்பைனல் உயிரோடு தொடர்புடையது. அதனாலதான் 13வது பாயிண்ட் அதுக்கு தனியா வந்து ஒரு மரியாதை கொடுக்கிறோம். 14வது பாயிண்ட் வந்து மலக்குடல் மற்றும் பிராஸ்டேட் சுரப்பி மலத்தை சரியான முறையில வெளியேற்றுவது மட்டுமல்லாமல் குடல் இறக்கம் இரண்யா பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். இது உங்களுக்கு தெரியும், முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிக்க நம்ம முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 14 பாயிண்ட் அக்கு பிரஷருங்கிறது வந்து பாசிட்டிவ் மெரிடியன் 6, நெகட்டிவ் மெரிடியன் 6, கவர்னிங் மெரிடியன் 1, கான்செப்ஷனல் மெரிடியன் 1, இந்த 14 சேர்ந்தது தான் இந்த 14 பாயிண்ட் அக்கு பிரஷர். இப்போ பாசிட்டிவ் மெரிடியன் சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, பெருங்குடல், சிறுகுடல், வயிறு, பித்தப்பை, சிறுநீர்ப்பை மற்றும் ட்ரிப்பிள் வார்மர், உடல் சூட்டை அளிக்க மூன்று விதமான வெப்பத்தை அளிக்கக்கூடிய ட்ரிப்பிள் வார்மர், இந்த 6 பாசிட்டிவ் மெரிடியன். நெகட்டிவ் மெரிடியன் எதுன்னு கேட்டீங்கன்னா, இருதயம், இருதயத்தினுடைய மேலுரை பெரிகார்டியம் கவர், லங்ஸ் நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகங்கள் கிட்னிஸ் மற்றும் ஸ்பிளீன் மண்ணீரல், இந்த 6 நெகட்டிவ். அப்போ 6, 6, 12. கவர்னிங் மெரிடியன் வெசல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தலை உச்சி துரியத்துல ஆரம்பிச்சு நேரா தலைக்கு பின்பக்கமா வந்து முதுகு தண்டை பிடிச்சி அப்படியே நேரா மூலாதாரம் வந்து அப்படியே நேரா கீழே பேக் சைட்ல கோடு போட்டு போனா
ஆசனமாயினுடைய பின்பாதியில முடியும். இதுதான் கவர்னிங் மெரிடியன் பாசிட்டிவ். அது அடுத்து வந்து கான்செப்ஷனல் மெரிடியன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதே துரியத்துல ஆரம்பிச்சு நெற்றி பகுதிக்கு வந்து மூக்கு பகுதி வாய்ப்பகுதியை தொட்டு அப்படியே மார்பு பகுதி மார்பு நடுப்பகுதி தொப்புள் பகுதி உயிர்நிலை பகுதியை தொட்டு நேரா ஆசனவாயினுடைய முன்பக்க பாதியில போய் முடியறது. இது வந்து கான்செப்ஷனல் மெரிடியன். இந்த கவர்னிங்கும் கான்செப்ஷனல் மெரிடியனும் சேர்த்து முன்பக்கம் 24 அக்குப்ரெஷர் பாயிண்டும் பின்பக்கம் 24 அக்குப்ரெஷர் பாயிண்டும் அக்குப்ரெஷர்ல இருக்கின்ற மொத்த 108 பாயிண்ட்ஸ்ல 48 புள்ளிகளை அடக்கியது இந்த பயிற்சி. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த 14 அக்குப்ரெஷர். இந்த 14 அக்குப்ரெஷர் பயிற்சி நம்ம சரியான முறையில் செய்யும் பொழுது நமக்கு வந்து உடல் சார்ந்த உயிர் சார்ந்த மனம் சார்ந்த முக்கியமான பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றது. ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனை பத்தி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும் உடல் தளத்தை பத்தி. நண்பர்களே, ஏற்பட்ட அற்புதமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 5 நிமிடம் நம்ம பொன்னான நேரத்தை நம்ம வந்து முதலீடு பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு. இதை வந்து சரியான முறையில நம்ம இந்த பயிற்சிகளை செய்து ஒரு ஆரோக்கியமான மனிதர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் மனவளக்கலை அன்பர்கள் ஒரு ஆரோக்கியமான மனிதர்கள் என்பதை நாம் எல்லோருக்கும் முன் உதாரணமாக இருப்போம் என்று கூறி பேர்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை அளித்த திருப்பூர் மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி உங்களிடமிருந்து பிரியா விடை பெற்று இந்த சிந்தனையை துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். காலதாமதத்திற்கு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம், மன்னிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.